Smoking causes cancer. Smoking kills. Pugai pidippathu puttunoyai undaakkum. Uyirai kollum. Alcohol consumption is injurious to health. Madhu arundhudal udal nalathirkku kedu vilaivikkum. டிடி இன்று தனது 60வது வயதை நிறைவு செய்கிறது. இதே நாளில் டிடி தனது புதிய அல்ட்ரா எச்டி சேனல்களில் ஒளிபரப்பை துவக்க இருக்கிறது. இவ்விழாவில் கலந்து கொள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு வாசுதேவ் மேனன் வந்திருக்கிறார். இவ்விழாவிற்கு தலைமை தாங்க மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திரகாந்த் வர்மா வந்து கொண்டிருக்கிறார். மினிஸ்டர் ஜீவன் ராம் இஷ்யூ என்னாச்சு? அவர் மேல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்சன் எடுக்கணும்னு நோட் அனுப்பியிருந்தேனே. சார் ஜீவன் ராம் நம்ப Minister of Mines. நம்ம கட்சியில ஜாயின்ட் செக்ரட்டரி வேற இருக்காரு. நம்ம கட்சியா? நீங்க எப்ப சேர்ந்தீங்க? நீங்க கேபினட் செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆபீஷியல். நான் சொல்றதை எக்ஸிக்யூட் பண்றதா உங்க வேலை? I'm sorry sir. சாரின்றது ரொம்ப வேலியபிள் வேர்ட். அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. அமைச்சர் ஜீவன் ராம் மகளின் திருமணத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் பரமேஸ்வர் ராவ் கூறியதாவது வேற பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு பார்லிமெண்ட்ல நாங்க தூய்மையான ஆட்சி நடத்துறோம்னு. இது தேவை சந்தோஷ். மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாங்க மட்டும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு அதிகாரிகளும் ஒத்துழைக்கணும். You should have taken action on him. I'm sorry. Arrange a war room meeting at once. Okay, sir. Telecast matter, sir. What are they? What are they? This live telecast. What is it? Drop it. This is the same thing. Live Okay. Come on, sir. Sir, Abhi.
I'm all right. Dad, amma ku thali kettu podu 3 mulichu pottingla illa 30 mulichu pottingla strong a irukku. Shut up. Hey, yaar. அப்புறம் பேசுறேன். ஹலோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, திஸ் இஸ் அ டிமாண்ட் ஃபார் யூ. திஹார் ஜெயில இருக்கிற எங்க ஆளுங்க 5 பேரையும் உடனே ரிலீஸ் செய்யணும். அதர்வைஸ் யுவர் மினிஸ்டர் வில் பி ஷாட் லேட் சைட்டா ஃபார் எவ்ரி அவர். இங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒரு ஒருத்தரே ஷூட் பண்ணுவோம். அம்மா அம்மா முதல்ல அழறத நிறுத்து. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரம் விட்டுருவாங்க. தைரியமா இரு. இந்தியாவில் நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருக்கும் இந்த 5 பாகிஸ்தான் பயங்கரவாதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் நிபந்தனை. நிறைவேற்றாவிட்டால் அமைச்சர் நம்ம உடனே ஒரு நெகோஷியேட்டர் சமாதானமா பேசி பேச்சுவார்த்தை எல்லாம் வேலைக்கு ஆகாது. அந்த 5 பேரையும் ரிலீஸ் பண்றதுதான் ஒரே ஆப்ஷன். நீங்க என்ன பேசுறீங்க சிக்கந்தர்? அப்சல்யூட்லி இம்பாசிபிள். அந்த 5 பேரால எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியுமா? We have no other go பட்வர்தன்ஜி. நாடு பூரா ஒரு பெரிய மத கலவரத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. But the nation is above everything. தினமும் தான் நடக்குது. இப்போ நாம காப்பாற்ற வேண்டியது நம்ம மினிஸ்டர். He is a sincere man. அவரை பலி கொடுக்க முடியுமா? Stop it, I say. அங்க நம்ம மினிஸ்டர் மட்டும் தான் மாட்டிட்டு இருக்காரா? இல்ல சார், தூர்தர்ஷன் ஸ்டாஃப்ஸ் 250 பேருக்கு மேல அவங்க கண்ட்ரோல்ல இருக்காங்க சார். அவங்க யாரும் சின்சியர் இல்லையா? அவங்கள பலி கொடுத்தா பரவாயில்லையா? ஜோசப் சார், என்எஸ்ஜி ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களா? வெயிட்டிங் ஃபார் த ஆர்டர் சார். ஒரு உயிரை பலி கொடுத்து தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா தப்பில்லை. அது பாவம் இல்லை. இதே தான் மனித தர்மம் சொல்லுது. மனுஷ தர்மமும் அதுதான். Ask them to get in action. அஞ்சலி, I am really sorry. எனக்கு வேற வழி இல்ல. இது சாதாரணமான மரணம் அல்ல. இது நாட்டுக்கான தியாகம். மஞ்ச வெள்ள மச்சாம் வந்தது மச்சி நிகழ்த்துள்ள மச்ச ஊரா மஞ்ச வெள்ள மச்சாம் வந்தது மச்சி நிகழ்த்துள்ள ரக்காயி மூக்காயி காத்தாயி ராமாயி எங்கடி போனீங்க சோ மினுக்கு மீனு குட்டி தனிக்கு வையாரி அவா ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி மனஜா கருப்பனோட ஊரமே ஜாலே ஆனா ராஜாவோட சேர்த்து வெள்ள புள்ள பட்டாலே கிரிஜா கோயிலத்தா சுத்தி வந்தாலே ஆனா ஜோடி ஆடி ஆளுலாம கஞ்சி நின்னாலே தினமும் ரோட்டு மேல ரூட்டு விடும் போக்கு நல்லால அவள வாழ ஒட்ட நறுக்க வந்த கதிர் நந்தாலே சிரிக்கி சிரிக்கி
அடி அடிமுட்டி நிற்கும் கொம்பழகு முட்டுதுக்கிறி மினுக்கு மீன் புட்டி தலைக்கு வையாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி நீ பீசா தின்னு போலாம் கட்டி என்ன சிறுக்கி சீனி கட்டி சினிங்கு சிங்காரி அடிமுட்டி நிற்கும் கொம்பழகு முட்டது கீரி ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க அனிதா அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மாடர்ன் விவசாயம். மழை இல்ல தண்ணி இல்லன்னு டெல்டா டிஸ்ட்ரிக்ட் பூரா வறண்டு கிடக்க இந்த இடம் மட்டும் பச்சை பசைன்னு அவ்வளவு செழிப்பா இருக்கு. அண்ட் இந்த மேஜிக்கு காரணம் மிஸ்டர் கதிரவன்கிற மாடர்ன் விவசாயி. குப்பையிலிருந்து மண்புழு உரம், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சொட்டு நீர் பாசனம், பஞ்சகாவியா, மீனபிலம், ஜீவாமிர்தம்னு சயின்ஸையும் பாரம்பரியத்தையும் கலந்து கட்டி பின்னிக்கிட்டு இருக்காரு நம்ம கதிரவன். குட் மார்னிங் கதிரவன், நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி சொல்லுங்க. ஒன்னு இது நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் விட இன்னும் வசதி. இயற்கையாவே விவசாயம் பண்றது. இந்த முறையில முதல் யாரு விவசாயம் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா மொசலபூ ஃபக்குவாக்கா. தெரியும், அது என்ன இருக்கு.
அஞ்சு வாட்டி போயிருக்கேன், மொத்தம் 50 ரூபா தரணும். பாரத்தா, எந்த கோயில்ல வேணா வந்து சூட உங்களுக்கு சத்தியம் பண்றேன். பேரதுக்குல சத்தியம் போய் பார்த்தேன், அடைச்சுக்கிட்டு வெறும் காத்தா வருது. மறுக்க ஒரு வாட்டி வந்து இருந்துட்டு காசை வாங்கிட்டு போறேன். பெரிய ஹரிச்சந்திர வராதுங்க. இது இப்ப நைட்ரஜன் ரிச் பியூர் பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம். இது அப்படியே நீங்க நிலத்துல உரமா போட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே சாயில் ஏரேஷன், விதை விருத்தி, வேர்பரவல்னு பயிரோட மகசூல் அமோகமா இருக்கும். ஆனா நீங்க தான் இப்ப சோளம் திங்கும் போது சூப்பர் டேஸ்ட், நைஸ் அரோமா. உங்க நாக்குல கூட அறுசை அப்படியே நடனம் ஆடுச்சுன்னு சொன்னீங்களே, இதுல வந்து எடுத்துறாரு. அக்கா பிரேக் விட்டுக்கலாமா? ஏ இங்க இரு. ஆனா உன்னை வர சொன்னேன். நீ ஏதோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றேன்னு பார்த்தா ஏதேதோ அசிங்க பிடிச்ச ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. ஏய் நில்லு, ஏய் கேமரா ஆன் பண்ணு. விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். இந்த மண்ணுக்கு அற்புதமான குணம் இருக்குங்க. தம் மேல விழுகிற எந்த அசிங்கத்தையும் உபயோகமானதா மாத்தி கொடுத்துரும். நாம இந்த மண்ணுக்கு பண்ணிட்டு இருக்கிற குடும்பம் தான் அசிங்கம். காட்டை அழிச்சிட்டோம், மழை இல்லாம போச்சு, மணல் எல்லாத்தையுமே அழிட்டோம், மழை பெஞ்சாலும் சேர்த்து வைக்க முடியாம போச்சு. ஏற்கனவே அழிஞ்சிட்டு இருக்கு விவசாயம். இதுல கண்ட கண்ட கெமிக்கல் உரம், பூச்சி மருந்து எல்லாம் போட்டு மண்ணை மலடாக்கிட்டோம். மிஞ்சி இருக்கிறது என்ன? நம்ம மலம் தான். அதான் அந்த மண்ணை மீட்டு எடுக்கிறதுக்காக சீனாக்காரனும் ஜப்பான்காரனும் ஏற்கனவே இந்த விவசாயத்துல இறங்கிட்டாங்க. நம்ம விவசாய நிலத்துல ஆள் தொழில் கிணறு சுரங்கம் தோண்டி பால் அடிச்சா வேற வழியே இல்ல. இந்த மாதிரி விவசாயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உங்க ஃபியூச்சர். வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே மையம் கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வினால் பலத்த புயலுடன் கூடிய மழை பெய்யவிருக்கிறது. ஏய் ஏய், இது என்ன இன்ஜெக்ஷன்? இது இல்லீகல். இத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. ஏய் ஏய் ஏய், நோ நோ நோ. நீ என்ன செஞ்சாலும் சரி, என் பேரு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இஸ் ப்ரொஃபைல் சார். பேர் சையத் ஜாஃபர், வயசு 38. உன் பேரு? சையத் ஜாஃபர், வயசு 38. பாகிஸ்தான் ஆர்மியோட ஜலாலாபாத் கேம்ப்ல ட்ரைனிங் எடுத்து வரீங்க. ஐடி பாம்ஸ் டிசைன் பண்றதுல யுவர் அன் எக்ஸ்பர்ட். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரியை பண்ணிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தவன். நீ என் உயிரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா உன் பிரைம் மினிஸ்டர் உயிரை பத்தி நீ கவலைப்படு. அடுத்த அட்டாக் கண்டிப்பா மிஸ் ஆகாது. அடுத்த அட்டாக் எங்க சொல்லு? லண்டனுக்கு ஃபிளைட்ல போறாருல, போட்டியில தான் திரும்புவாரு. உன் பிஎம் இஸ் நாட் லைங் சார், இட்ஸ் தி ட்ரூத். லண்டனா? லண்டன்ல யார் சேர போறாங்க? எந்த குரூப்? குரூப்லாம் இல்ல, ஒரே ஒருத்தன். அவ மக்களோட மக்களா பதுங்கி இருப்பான், உங்க நாட்டோட பலத்தை அழிப்பான். Thank you.
இங்க இருக்கான் சொல்லு. இன்னொரு டோஸ் கொடு டாக்டர், இன்னொரு டோஸ் கொடுங்க. நோ வேணா வேணா, இந்த இன்ஜெக்ஷன் வேணா. கதிர் தம்பி, உன்னாக்கு மூட்டை வந்திருக்கு. அண்ணன் கொட்டையில இறக்கி வச்சுனாவ. சிட்டை கொடுத்து விட்டாரா புண்ணா கோவால? வண்டியில இருக்கு செல்லா, சீக்கிரம் காட்டி கணக்கு முடிச்சிட்டு. Welcome, Mr. Prime Minister. My son, Abhishek. Hi, sir. Nice to meet you. Hello. Kavita Menon from Malayalam Manorama. Yes, ma'am. Venkatraman from Dinagarudan. Kalyan Kumar from Express. Kalyan Kumar from Express. There are 3 lakh Indians in the UK, and they happen to be the third largest ethnic group here. Mr. Kalyan Kumar from Express. Hi. Yes. Konja seekrama varlame. Seekrama vandha mattum adhe lecture da na. What? Adukaga late a vandhe. I'll wait there. Nadathunga. See, idhu da naalik nadakapora meeting oda nokam. Well, I hope all of you will be here tomorrow and support us by giving a wide and detailed coverage for this conference. Yes, we do. So much. I guess we are done. I'll see you tomorrow. Okay, bye. Bye. Hey. Yeah. Throw it up, man. Careful. Yeah. Meet starts in a few minutes. Do you have any phone, mobile, wallet? Please place them in the tray here. Next, please, sir. Please open your bag. Thank you. Next, please. Passage, so please arrange for the media gathering. No, I will just come for a holiday. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. நாம கொஞ்சம் கேஷுவலா பேசலாம். ஓகே, இங்க எவ்வளவு பேர் லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க? ஏய் மிஸ்டர் மகாதேவ் சார், உங்க பயோகிராஃபில பல லவ் ஸ்டோரிஸ் வருது, இப்ப சும்மா இருக்கீங்க? அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த மியூச்சுவல் மேக்னெட்டிக் சார்ம், தினம் தினம் பார்க்கணுன்ற துடிப்பு, அடிக்கடி பேசணுன்ற தவிப்பு, கல்யாணத்துக்கு அப்புறம் அதே லெவல்ல இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? ஏன் தயங்குறீங்க? அவனை கை தூக்குங்க. ஓகே,
முதல்ல நான் தைரியமா கை தூக்குறேன். ஏன்னா என் பொண்டாட்டி இப்ப இங்க இல்ல, பயப்படாம தூக்குவேன். மிஸ்ஸஸ் நாராயணமூர்த்தி, அப்புறம் எங்கேயாவது உண்மை பேச விடுங்க. ஓகே, இப்ப கொஞ்சம் நம்ம அம்மாவை பத்தி பேசலாம். பெத்த புள்ள மேலே பாசம் வைக்காத அம்மா உண்டா? அதே அம்மா சின்ன வயசுல நம்மளை மிரட்டி சாப்பிட வச்சிருப்பான், அதட்டி படிக்க வச்சிருப்பான், ஏ சேட்டை பண்ணா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். அப்ப நாமளும் அம்மாவை திட்டிருப்போம். இருந்தாலும் அம்மா நம்ம மேலே வச்சிருக்கிற பாசமோ, நாம அம்மா மேலே வச்சிருக்கிற பாசமோ எப்போ ஆவது குறைஞ்சிருக்கா? என்னதான் சகல வசதிகளோட நீங்க இங்க செட்டில் ஆயிருந்தாலும் இந்த நாடு காதலி மாதிரி, ஆனா இந்தியா அம்மா மாதிரி. இந்தியாவில ஊழல், லஞ்சம், மதவெறி, மொழிவெறினா உடனே கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனைங்க இருக்கு. என்ன உடைய கவர்மெண்ட் நாட்டோட இந்த குறைகளை சரி செய்ய முழு மூச்சா இறங்கி இருக்கு. அதுல உங்க பங்கும் இருக்கணும். இங்க செட்டில் ஆன பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்தியாவோட வளர்ச்சிக்கு உதவுங்க. மை கவர்மெண்ட் வில் சப்போர்ட் யூ. டு இன்ஸ்பயர் யூ, ஐ வுட் லைக் டு இன்ட்ரோடியூஸ் ஃபியூ ஜென்டில்மேன் ஹியர். இந்தியன் சென்செக்ஸ் அம்புக்குரிய கீழே இருக்கிற மாதிரி இவங்க கம்பெனிஸ் தான் தீர்மானிக்கிறது. மிஸ்டர் விஜய் மா, உலக பணக்காரர்கள்ல 7வது இடம். எல்லா நாட்டிலையும் சொத்து வாங்க இந்தியாவில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரப்பர் நெக்ஸ்டிங் மிஸ்டர் அருண் சாமிநாதன். ஆட்சிக்கு வந்தாலும் தொழில் துறையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ இவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். சோ இவருடைய சம்பளம் வாங்காத அட்வைசர். வீட்டுக்காக உழைக்கிறது கடமை, ஆனா நாட்டுக்காக உழைக்கிறது தான் பெருமை. So be proud to be an Indian and invest in India. Jai Hind. Good speech. Enna abi training trip a adutha varisa ready pandrara daddy? Chance illa uncle, avar enna car la kuda yetha mattingiraaru. Avar speech live a paakana nu doop putte naana thottikittu vandha. Adu doop na nijama edhukku vandha uncle? Unga vayasuku adala neenga kekkavum koodadhu, naan sollavum koodadhu. Okay okay, na kekkavum illa, nee sollavum venam. Extremely sorry, Mr. Prime Minister. This should never have been allowed to happen in our country. It's all right. It could have happened anywhere. Mm-hmm. I don't know how you remain so calm. It's quite simple. I am not dead. Well, I don't want to take much of your time. Good day. Goodbye, sir. Kadir. Va. Sir, Kadiravan, Senior Officer, Military Intelligence. Naanga batchmate, sir. பல அசைன்மெண்ட்ஸுக்காக பாகிஸ்தான்ல ஒரு 5 வருஷம் அண்டர் கவர் ஆபீசரா இருந்திருக்கார் சார். சஸ்மான்ற ஒரு டவுன்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிற ஒரு பிளான்ட் உலகத்துக்கு தெரியாம ரகசியமா நடத்திட்டு இருந்தாங்க. அதை எவிடன்ஸோட எக்ஸ்போஸ் பண்றதுக்காக அங்க ஒரு சலூன்ல 6 மாசம் வேலை பார்த்தார் சார். அங்க ஹேர் கட் பண்ணிக்க வர சயின்டிஸ்டோட ஹேர் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அங்க ஒரு பழக்கடையில வேலை பார்த்த நம்ம ஏஜென்ட் மூலமா இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சாரு.
நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அதுல புளூட்டோனியம் 239 ட்ரேஸ் இருந்தது கண்டுபிடிச்சோம் சார். புளூட்டோனியம் 239 இருந்தா தான் சார் நியூக்ளியர் பாம் தயாரிக்க முடியும். அப்புறம் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு டபுள் ஏஜென்ட் போட்டு கொடுத்ததுனால கதிரி அவன் டீமையும் பாகிஸ்தான் ஆர்மி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பல டார்ச்சர் கொடுத்தாங்க. ஆனா இவன் ஒரு வார்த்தை பேசல. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு இந்தியா வந்து சேர்ந்துட்டான். கிரேட், யூ ஆர் ஆல் தி ரியல் ஹீரோஸ். ஆனா பப்ளிக்கா பாராட்ட முடியாத சர்வீஸ் இல்லையா? இதெல்லாமே சீக்ரெட் ஆபரேஷன் சார். பாராட்டும் இப்படி சீக்ரெட்டா தான் கிடைக்கும். இட்ஸ் ஆல் ஃபார் தி நேஷன் சார். இப்பதான் சொன்னாரு, கொடியக்கரையில மிலிட்டரி கோடவுனை அழிச்ச ஆபரேஷன் கூட நீங்க தான் செஞ்சீங்கன்னு. அது எதுக்கு செஞ்சீங்கன்னு தெரியுமா? நோ சார், ரீசன்ஸ் எங்களுக்கு சொல்லப்படுறது இல்ல, நாங்க கேக்குறதும் இல்ல சார். கொடியக்கரையில நீங்க அழிச்சது கெமிக்கல் வெப்பன்ஸ். பக்கத்து நாட்டுல இனப்படுகொலை நடந்தப்போ அந்த நாட்டு மிலிட்டரிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ஆம்ஸ் ஏஜென்ட் மூலமா ரகசியமா இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. இட்ஸ் அகேன்ஸ்ட் யுஎன் ஆர்ம்ஸ் ட்ரீட்டி. இட்ஸ் அப்சல்யூட்லி அன் இல்லீகல் ஸ்கேம். இது யாரு செஞ்சிருந்தாலும் இந்தியாவுக்கு தான் கெட்ட பேரு. எவ்வளவு நாள் தான் மறைச்சு வைக்க முடியும்? யூ செலக்டட் த ரைட். அங்க என்ன இருக்குன்னு கூட தெரியாம காவலுக்கு இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் உயிரையும் காப்பாத்துறீங்க. கெமிக்கல் வெப்பன்ஸ் ஊரே பாதிக்காம சைக்ளோன் டிசிபேட் பண்ணிடுச்சு. போன கவர்மெண்ட் செய்த தப்புக்கு பிராயச்சித்தமா நம்ம இது செய்ய வேண்டியதாயிடுச்சு. யூ ஆர் எ குட் ஆக்டர் கதிரவன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிற பாரு. நல்லது செய்யறதுக்காக கொஞ்சம் கெட்டதும் செய்ய வேண்டி இருக்கு. லீகலி ராங் பட் எத்திக்கலி ரைட் இல்லையா? துரியோதனை அம்பு விட்டா அதர்மோ, அதுவே அர்ஜுன அம்பு விட்டா அது தர்மோ சார். யூ ஹவ் மேட் மை டே. ஐ லைக் யூ இன் மேன். ஜோசப் சார், இப்போ என் கூடவே இருக்கணும்னா என்ன செய்யலாம்? சிம்பிள் சார், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டு எஸ்பிஜில டெபியூட் பண்ணிடுங்க. செஞ்சிடுங்க. டன் சார். Hey buddy, step out. Let me drive the car. Sir, sir. Thanks, man. You're not supposed to drive here, sir. Puriyudhu, but I have a date. London has understand our protocol, sir. Inge adichu vekkadinga. Come on, sir. Don't worry. I'll be fine, sir. 1 hour la thirupi vandran. Okay? Sir, idha mattiya. Seri, niye. Guys, follow the car. His face is covered by the flag. Yeah. Excuse me. Sir, tapchu panam terrorist e kannu nadatha poittirukan. Yara solringa? And the express report sir. Yerkave complaint pannirundene. Yaarku phone panna sir? No no. Neenga yaarku phone pannavana? Na paathukuren. Tower bridge kitta follow pannitiruken. Secret force anuppi venga sir. Sari, anuppuren. Hit him a get him a rhythm a dilemma Natcha inga vandira Malappa enna paarthira Marakamal marukamal urathira Poovai kaana vandira Theri theri vandira Poodamal poonjolai kelpira வந்து
I can't talk to you now. I'm guessing with the camp, sorry. Oh. Just leave. Investigative journalism. One of the double XL size la. Mool. Over smart. Itty bitty, itty bitty waist. Moves in a grooves on a pole and a dance flow. Witty, 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 witty babe. Rhyme with a shine and a take at a zombo. Hip hop and a beatbox. Who gonna rub my body off? Big Bob, never gonna shop. 3 a.m. come and drop me off. Enough on the pouring in the pocket. I will give you comfort. May I have your order, please? JD. Double large. That for you? I'll have red wine, please. Police force anpitting la na appave anpitama check pandra nacha enga vandira marappa enna paartira marikamal markamal ore tira endru nee ponidannilla we get it, we get it now kadavida thadaiya illa we get it, check it the how madiyalle thavira poiyale save ye come on what's up it's in poiyale vande சொல்றா ஜோசப் ஒரு லீட் கிடைச்சது சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணால அந்த மொட்டத்தல அந்த கை வித லாங் ஹேர் ஃபாலோ பண்றதுக்குள்ள இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணா அந்த பொண்ண விடு அவங்க என்ன பாரு நீதான் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க கையெடு ஏய் பெட்ரூம்க்கு எதுக்கு நீ வந்த? தேவைதான் எனக்கு. கொஞ்சம் சைலண்டா படு. என்னது? படுக்கணுமா? ஏய் டெரரிஸ்ட். ஏய் எங்க போற? டோன்ட் டச் மீ. கத்தி எடுக்காத. டோன்ட் டோன்ட் ப்ளே. ஏய் கிட்ட வந்து இதா கிழிச்சு போற. அஞ்சலி. டச் மீ எடுக்க கொள்ற. ஏய் ஏட்ட குடி சொல்றல. டோன்ட் கத்தி வச்சு விளையாடிட்டு இருக்க. பிரதர் எங்க போற? போடு. ஐ நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அத்தி வந்து குடு ஏய் விழுகு போற பின்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கு அஞ்சலி படு பேசாம எனக்கு தூக்கம் வருது ஏய் எங்கடா இருக்க அஞ்சலி ரூம்ல இறா மூச்சு வாங்குது அடப்பாவி அவள என்னடா பண்ண ஏய் நான் ஒண்ணுமே பண்ணலடா இவதான் என்ன ஒரு வழி பண்ணிட்டா வெறும் நாலு ரவுண்ட் தான் என்னது நாலு ரவுண்டா ஏய் யார்ட்ட பேசுறா இறா அப்ப கூப்பிடுறா அஞ்சாவது ரவுண்டா அஞ்சாவது ரவுண்டுக்கு எங்கடா சரக்கு இருக்கு நான் கூப்பிடுறேன் போலீஸ் வந்துடுச்சா பாரு வெயிட் பண்ணு உன்னை பிடிச்சு கூடுக்கணும் ஹலோ மேடம் டைம் இஸ் 4:30 ஆல்ரெடி வி ஆர் லேட் மேடம் 10 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்ல இருக்கோம் ஓகே நான் ரெடி ஆயிடுறேன் பிரியாணி
நடந்திருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னீ எப்படி? ஓ அதுவா? யா லெட்ஸ் செக் நவ. உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்க. ஆமா எனக்கு ஒரு லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன். ஆமா இருக்கு இருக்கு. கால எழுந்த உடனே ரோலர் கோஸ்டர் போன மாதிரி உடம்பெல்லாம் ஒரு ஜர்க்கு. I think something's happened தோணுது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா கன்ஃபார்ம் பண்ணிரலாம். எப்படி? முழு பூசணிக்காய டி-ஷர்ட்ல மறைக்க முடியாது. நா கல்ச்சரான ஃபேமிலி. இஸ் கல்ச்சர். நீ ஆசைப்பட்ட மாதிரி நேத்து எதுவும் நடக்கல. ஹாப்பி? நான் ஆசைப்பட்டனா உன்ன? சீ. இல்லையா பின்ன? அம்மா, உன் பேர் என்ன? ரியல் நேம்? அடிப்பாவி. ஊர் பேர் தெரியாத உடனே தண்ணி அடிப்பியா? இதுதான் உன் கல்ச்சரா? கம் ஆன் டெல் மீ. கதர். கதரவன். லுக் கதர், நேத்து நடந்தத சுத்தமா மறந்துடணும். இத வச்சுக்கிட்டு இந்தியால எப்படி வந்த சுற்றுவேன். பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சா என்னப்பா பஞ்சாயத்து ஓவரா? பொண்ணுங்க செய்யாதன்னா செய்யுன்னு அர்த்தம். ஏ கதிர், அந்த ஹைதராபாத் பிரியாணி ஆண்டி கதை என்னாச்சு? அதுக்கு தானே வந்தேன். ஏ அதுல வெறும் கெஸ்ட் ரோல் பா, சார் தான் ஹீரோ. சார் சொல்லுங்க. அது அந்த ஆண்டிக்கு ஒரு 40 பிளஸ் இருக்கும். ஆண்டினால 40 பிளஸ் தானே? நான் வயசு சொல்லையா? ஓப்பனிங்கே பிரமாதமா இருக்கே. கண்டினியூ கண்டினியூ. சார்லி 2 டு சீ 9 நார்த் ஈஸ்டர்ன் வால் பக்கத்துல ஒரு வண்டி நிக்குது பாருங்க. அந்த வேன் உடனே ரிமூவ் பண்ண சொல்லுங்க. சார்லி காப்பி சார், அது டூரிஸ்ட் வேன் சார். இமிடியேட்டா கிளியர் பண்ணுங்க. கதிரவன். எஸ் சார். ரிலாக்ஸ். இப்போ என்ன மிலிட்டரி பரேடா நடக்குது? பி கேஷுவல், சில் மேன். உடம்புக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணா போதுமா? வாய்க்கும் எக்ஸசைஸ் வேணும் இல்ல? இப்படி ரோபோ மாதிரி பேசினா உங்ககிட்ட என்ன பேசுறது? லெட் மீ கெட் திஸ் சார். நோ 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 நோ. இட் இஸ் நாட் யுவர் ஜாப். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கதிரவன். மெனக்கிட்டு பேசி கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி கடைசியில செட் ஆயிடுச்சு. அப்படியே கல்யாணமும் பண்ணலாம் நினைக்கும் போதுதான் பாகிஸ்தானுக்கு இன்டெலிஜென்ஸ் டியூட்டி காமிச்சிட்டாங்களே சார். 9 மாசம் கழிச்சு ஆசியா பார்க்க வந்தா 6 மாசம் பிரெக்னண்டா இருந்தா சார். இரு, நீங்க 9 மாசம் வெளியில இருந்தாரு. 6 மாசம் பிரெக்னண்ட் எப்படி நடுவில் வந்துட்டு போனியா? சேச்சா, அது நான் இல்ல சார், வேற ஒருத்தனோட அவளை 6 மாசத்துக்கு முன்னாடி கட்டி வச்சுட்டாங்க. இட்ஸ் ஃபன்னி. கம்யூனிகேஷன் கட் ஆனதுல லவ்வும் கட் ஆயிடுச்சு சார். என் ராசி எப்படி சார்? சரி, வீட்டில் லேடிஸ் இல்லாம எப்படி சமாளிக்கிறேன்? அது அது நானே சொந்தமா. சார், சமைக்கிறது சாப்பாடு பத்தி தானே கேட்டீங்க? ஆமா ஆமா. கோவிந்தராவ், இந்த பாவைக்காய் செடியில இவ்வளவு பூ பூக்குது,
ஆனா ஏன் காய்க்க மாட்டேங்குது? தனம் தனம் நிறைய பூச்சி மருந்து கூட அடிக்கிறியா? இவ்வளவு பூச்சி மருந்து அடிச்சா வண்டே வராதே, மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும்? அதுக்கு என்ன பண்ணும் சார்? ஹேண்ட் பாலினேஷன் பண்ணும். இது ஆண் பூ, இது பெண் பூ சார். பெண் பூ தான் காயாகும். இந்த பூ எடுத்து அப்படியே மேல சிக்கி சிக்கி சிக்கின்னு சிக்கி சிக்கி சிக்கின்னு தேய்ச்சி விட்டா மகரந்த சேர்க்கை நடக்கும். இப்படி எல்லா பூலையும் தேய்ச்சி விடுங்க, ரெண்டு நாள்ல காய் முத்த ஆரம்பிச்சு சரிங்களா? விவரமான ஆளுதாயா நீ? விட்டா பூவுக்கு பிரசவம் கூட பாப்ப போல இருக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கேடா. அப்பா வாக்கிங் முடிச்சு வந்துட்டு இருக்காரு. எந்திரடா, வந்துட்ட போறாரு, சீக்கிரம் போடு. நீதான் தஞ்சை மாவட்டம் விஜயமங்கல கிராமத்தில் ஆழ்துளை சுரங்கங்களுக்கு எதிராக போராடி வந்த விவசாயிகள் தங்கள் அறவழி போராட்டத்தின் அடுத்த கட்டமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தின் பாரமுல்லா மாவட்டத்தில் இந்திய ராணுவத்தின் 14வது படைப்பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் தங்கள் முகாம்களில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 20 ராணுவ வீரர்கள் தலை துண்டிக்கப்பட்டு கூப்பிடுங்க. நமஸ்தே பரமேஸ்வர் ஜி. வணக்கம் சிக்கந்தர். கவர்மெண்ட்ல என்ன சொதப்பல்? இப்ப எதை மறைக்க வர்மா என்ன கூப்பிட்டிருக்காரு? இல்ல, இந்த தாடிக்கு பின்னாடி ஏதோ லவ் ஸ்டோரி இருக்கு சொல்லுங்க. சூப்பர். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஜலாலுதீன்? ஃபைன் பரமேஸ்வர் ஜி. எங்க ஆட்சியில தான் உங்க நாட்டுக்கு ட்ரெயின் விட்டோம். எஸ், தோஸ் வர் கோல்டன் டைம்ஸ், peaceful days. அந்த ட்ரெயின்ல தான் வெங்காயம், கோதுமை, உருளைக்கிழங்குன்னு பாகிஸ்தான்ல இருந்து வந்தது. இங்க விலைவாசியும் குறைஞ்சது. ட்ரெயின்ல கிழங்கு கோதுமை மட்டும் வரல அங்கிள், டெரரிஸ்டும் வந்தாங்க. 10 பாம் பிளாஸ்ட், 200 பேர் செத்தாங்க during those peaceful days. அபி, அவர் ஒரு நாட்டோட அம்பாசிடர், அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னங்க இது? பூஜை ரூம்ல போய் எனக்கு நீதானே கடவுள். மிஸ்டர் ஜலாலுதீன், அடுத்த முறை உங்க பீம் வரப்ப ஞாபகப்படுத்துங்க. ஷரஃபுதீன் ஜி. சலாம் வலைக்கும். வலைக்கு அஸ்லாம். குட் மார்னிங் பிஎம் சார். திஸ் இஸ் நாட் எ குட் மார்னிங் மிஸ்டர் ஜலாலுதீன். வை? ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல்? நாட் மீ, இந்தியா. இன்னைக்கு காஷ்மீர் பார்டர்ல, பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உங்க மிலிட்ரி நடத்தின அட்ராசிட்டிஸுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க நாட்டில் புயல் அடித்தாலும் நாங்கள் தான் காரணம், ஃப்ளட்ஸ் வந்தாலும் நாங்கள் தான் காரணம். திஸ் இஸ் அன் ஆஃபென்சிவ் சார்ஜ் பிஎம்ஜி. அபி, யூ கோ அவுட். மிஸ்டர் ஜலாலுதீன், நடந்து முடிஞ்சது தான் டிவி நியூஸில் காட்டாங்க. ஐ ஷோ யூ சம் அதர் ஃபுட்டேஜ் நவ். லுக், இது எங்க ஆர்மி அனுப்பி வச்ச ஃபுட்டேஜ். இது எனக்கு ஏன் போட்டு காட்டுங்க சார்? உங்க மிலிட்டரி செஞ்ச அநியாயத்தை உங்ககிட்ட தான் காட்டணும். இது எங்க மிலிட்டரி செஞ்சதுன்னு எப்படி சொல்றீங்க? யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எவனாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கானா? சம்பவம் நடந்திருக்கிறது உங்க டெரிட்டரியில. இந்தியால மொத்தம் 65 டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்குன்னு உங்க பார்லிமெண்ட்லயே சொல்லிருக்கீங்க. அதுல ஏதோ ஒரு குரூப் செஞ்சிருக்கலாமே பிஎம்ஜி. மிஸ்டர் ஜலாலுதீன், நடந்ததுக்கு முதல்ல பொறுப்பேத்துக்கிட்டாதான்
மேற்கொண்டு பேச முடியும். நாங்க செய்யாத தப்புக்கு எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? பீ ரியலிஸ்டிக் சிக்கந்தர் ஜி. ஸ்டாப் பிளேமிங் பாகிஸ்தான் ஃபார் எவ்ரிதிங். ஸ்ட்ராங்கா ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அம்பாசிடரா அப்புறம் கூப்பிட்டு அப்படி பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் நாம அசிங்கப்பட வேண்டியதில்லை வர்மா. இப்படி எந்த ப்ரூஃபும் இல்லாம ஓபன் அலிகேஷன் வச்சுக்கிறது சரியில்லை. What Mr. Parmeshwar says is a valid point. Well, எனக்கு நிறைய வேலை இருக்கு and I have to get back to the embassy. Good day. Sit down, Mr. Jalaluddin. Attack செய்ய இருக்கிறது உங்க மிலிட்டரி தான். He is Amis Khan, second lieutenant in Azad Kashmir Regiment. உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்ற நான்சென்ஸ் தியரி சொல்ல போறீங்களா? என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு உங்க பிரைம் மினிஸ்டர்? நீங்க சீண்டி இருக்கிறது அமைதியா படுத்திட்டு இருக்கிற புலி. பாயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எப்பவும் சமாதான புறாவை பறக்க விட முடியாது. Let me remind you about Siachen Kargil surgical strike. அதுதான் விரும்புதா உங்க பாகிஸ்தான்? எங்க பிஎம் அடுத்த வாரம் டெல்லி வரப்போ எல்லா இஷ்யூஸும் பேசிடலாம் சார். No. I am canceling the program. அவரை முதல்ல உங்க மிலிட்டரி சீஃப பார்க்க சொல்லுங்க. Ask him to stop this barbaric, brutal blood game. பாகிஸ்தான் சப்போர்ட்டோட எங்கிட்ட இருக்கிற அத்தனை டெரரிஸ்ட் குரூப் சையும் உண்மையா பேன் பண்ண சொல்லுங்க. இது நடந்தா நான் வர உங்க நாட்டுக்கு உங்க பிஎம் கூட டீ சாப்பிடுறதுக்கு. We are done. You may go now. வர்மா, இது அவங்கள ப்ரோவோக் தான் பண்ணும். இது நீங்க கோபத்தில் எடுக்கிற தப்பான முடிவு. பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணணும். இதையே எங்க ஆட்சியில இப்படியா பண்ணும்? அங்க கழுத்தறக்கப்பட்டு கிடக்கிறது உன்ன மாதிரி சுயநலம் பிடிச்ச ஊழல் பிடிச்சாலியா இருந்தா நான் கோபப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனா அங்க தலை தனியா உடல் தனியா விட்டுப்பட்டு உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறது. வெயில் மழை பனி பார்க்காம தாய் நாட்டை காவல் காத்த நம்ம சோல்ஜர்ஸ். தேங்க்யூ கதிரவன். அமீஷ் கான் எப்படி கரெக்டா சொன்னேன்? சார் ப்ளீஸ், இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் கதிரவன். ஹலோ, வெயிட், என்ன பார்க்காத மாதிரி போற? ஆமா, எல்லாத்தையும் மறந்துடு, நான் தான் சொன்னேன். அதுக்காக ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டியா? ஹாய், பை. வெயிட், இந்த நிறைய புக்ஸ் படிப்பியாமே. யார் சொன்னா? ஜோசப் சொன்னாரு. இது உனக்காக தேடி கண்டுபிடிச்சலாம் வாங்கல. 60% டிஸ்கவுண்ட்ல இருந்தது, அதான் வாங்கின. புக் கொடுத்ததை வச்சுட்டு நான் என்னமோ உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சிடாதா, புரியுதா? புரியுது. ஒரு பிசினஸ் சக்கரவர்த்தி திடீர்னு நேர்ல வந்து பாக்குறீங்கன்னா பெரிய விஷயமா தான் இருக்கணும். ஜி, நீங்க ரொம்ப ஓவரா சொல்றீங்க ஜி. ஆனா அதான நிஜம். மகாராஷ்டிரால கப்பல் கட்டுற கம்பெனி, குஜராத்ல கப்பல் உடைக்கிற கம்பெனி, பெட்ரோல், நிலக்கரி, மார்பிள், சிமெண்ட், அயன், ரியல் எஸ்டேட் எல்லாத்திலயும் நீங்க இருக்கீங்களே. வெடிகுண்டும் விக்கிறீங்க, வெங்காயமும் விக்கிறீங்க, செல்போனும் விக்கிறீங்க, செருப்பும் விக்கிறீங்க, இன்னும் கோலமாவும் மட்டும்தான் விக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் காக்கா குருவி தூக்கிட்டு வந்து என் மடியில போடல ஜி. அரிசி மூட்டை தூக்கிருக்கேன், பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்திருக்கேன், அடிமட்டத்திலிருந்து வந்து படிப்படியா வளர்ந்து பிசினஸ்ல டாப்ல இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க உழைப்பு. நோ 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 நோ, அது மட்டுமில்ல, கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். நீங்க சிக்னேச்சர் போட்டா என்ன புதுசா ஃபேக்டரி திறக்க வைக்கவும் முடியும், இன்னொரு சிக்னேச்சர் போட்டா என் ஃபேக்டரியை மூட வைக்கவும் முடியும். இப்ப எந்த ஃபேக்டரி திறக்கிறதுக்கு நான் கையெழுத்து போடணும்? நோ சார், இப்ப அவர் சொந்த வேலையா வரல. அடிக்கடி நம்ம கிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது சம்பந்தமா ஒரு ஐடியா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு. I am always open for ideas. சொல்லுங்க. பாகிஸ்தான் நம்ம பழைய பங்காளி,
நேரடியா மோதாம மறைமுகமா சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் அடிய பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல, அத்தனை அடி அடிப்பான், வெளியில ஒரு காயமும் இருக்காது. ஆனா உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஆட்டம் கண்டுடும். அவங்களுக்கு அப்படி ஒரு ரகசிய அடி கொடுத்தாகணும். அடிக்கணும், ஆனா அடிச்சது உலகத்துக்கே தெரியக்கூடாது. ஏன் அடி வாங்கி நம்மளுக்கே தெரியக்கூடாது? Seems exciting. Explain பண்ணுங்க. Show him. கதிர் சார், நானே கூப்பிடுறேன் சார். நீங்க ஹாப்பி அனிவர்சரிடா. போய் சரக்கு ஓபன் பண்ணு. இது கேக் கூட சாப்பிடுமா? அது விஸ்கி அடிங்க. ஜோசப் தான் ஊத்தி கெடுத்து வச்சிட்டான். ஜோசப், அனிவர்சரிக்கு பிரியாக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? அந்த பழக்கம் எல்லாம் இங்க கிடையாது. ஏய், நானே உனக்கு பெரிய கிஃப்ட். தனியா கிஃப்ட் வேற வேணுமா? டேய், திட்டுதான் அடிச்சிருக்கியா? நிறுத்திட்டு சொன்ன இடுப்புல கை வைக்க வேலை வேணாம். ஓகே, உங்க ரெண்டு பேர்ல லவ் யார் முதல்ல ப்ரோபோஸ் பண்ணது? அது ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல. இந்த சீன் எனக்கு நல்லா தெரியும். வாங்க வாங்க, அப்படியே நடிச்சு காட்டிருங்க. ஐயோ மாட்டீங்க. இது அவங்க பஸ் ஸ்டாப். கம் ஆன், ஆக்சன். சரி, இதான் என் காலேஜ் புக். புஜ்மாதா அங்க இருந்த திருநாய்க்குட்டி. என்ன பாக்குற? இவன் ஒருத்த பொம்பளைங்க நெஞ்சில் ஏறி உட்கார்ந்துக்குவான். பொசசிவா. பஸ் ஸ்டாண்ட் காலி இருக்கு, நில்லுங்க நில்லுங்க. ரெடி, கண்டினியூ. பிரியாபுர ரூட் பஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. பஸ் பஸ் ரெடி. ஆனா எந்த பஸ் வந்தாலும் பிரியா ஏறாம நிக்கிறான். பஸ் மயிலாப்பூர் போகுமா? நீ ஏறினா எங்க வேணாலும் போ. அப்போ நான் ரெடி. எங்க லவ் ஃபிளாஷ் பேக் கேக்குற மாதிரி கேட்டு ஓலவ நல்லா டெவலப் பண்றடா. அதுக்கு மேல டெவலப் பண்ண என்ன இருக்கு? நீ ஆரம்பி. அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு டச்! நான் நினைஞ்சுகிட்டே இருக்கேன். ஆமா ஆமா, பயங்கரமா நினைக்கல. இரு, அப்பதான் மச்சி ஒரு ஃபீலிங் வரும். உங்க குடையில நாய்க்கு இடம் கொடுத்த மாதிரி உங்க வாழ்க்கையில எனக்கு இடம் கிடைக்குமா? நான் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்தேன். பெட்டரா சொல்றேன். எங்க அம்மா முறப்பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. நான் கட்டினா ஒண்ணு தான் கட்டுவேன், அப்படி இல்ல நான் விஷம் குடிச்சு செத்துருவேன் மாட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? விஷத்தை குடிச்சிடு. நான் குடிச்சிருவேன். பசிக்குது. கிரீமி பேஸ்ட் பண்றேன். என்ன? லெட் மீ ஹெல்ப் யூ பிரியா. இதனால் சீக்கிரமா ஜி ஜிங் பிங் பேச்சுவார்த்தை தள்ளிப்போன நிலை உருவாகியுள்ளது. நேற்றிரவு பாகிஸ்தான் எல்லையில் ஆசாத் காஷ்மீர் ரெஜிமெண்ட் கடுமையாக தாக்கப்பட்டது. இதில் செகண்ட் லெப்டினன்ட் அமீஸ்கான் உட்பட பல பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது யார் என்பது மர்மம் நிலவுகிறது. எனக்கு என்ன தெரியும்? உன் சிரிப்பிலே தெரியுதுடா, நீ தான் அந்த பயங்கரவாதி. எங்க எது வெடிச்சாலும் நான் தானா? ஒருவேளை ஸ்கெட்ச் வேணா போட்டு கொடுத்துருக்கலாம். Yes, Sarivalis. Trichy Airport. Hey, who are you? Who are you talking about? SPG director.
ஆனா உன் பொண்டாட்டி உன்னை மதிக்க கூட மாட்டேங்கிறா. அத என்ன உன் ஃப்ரெண்டா அப்படி கொஞ்சரா? கொஞ்சம் வீட்டையும் கவனிப்பா. ஏய் நாயே பார்த்து பேசு. எஸ், எனக்கு கொஞ்சம் வாய் நீளம், அதை விட நீளம் என் கை. எவ்வளவு நீளம் தெரியுமா? இங்க இருந்து கை நீட்டி. அது என்ன பேரு? பொண்டாட்டி. செல்லமா வளர்க்குற அந்த பூச்சிக்குட்டியை தடவி கொடுக்க முடியும். பூச்சிக்குட்டிய சுட்ட மாதிரி உன் பொண்டாட்டியும் சுட முடியும், உங்களையும் சுட முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு டெமோ காட்டணும். அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. கதிர், சாரி பிரியா, கையில இருந்து அது ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன மப்பேர் அடிச்சா? இது நீங்களே கிளீன் பண்ணுங்க, அப்பதான் புத்தி வரும். சாண்டியர்ல பக் பண்ணிருக்காங்க. எஸ்பிஜி டைரக்டர் வீட்லயே பக் பண்ணிருக்காங்கன்னா ஐபிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உடனே ஏர்போர்ட் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ண சொல்லு. எதுக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் இவனா? என்ன டைனமிக் டியோ? பரவாயில்லையே, ஓடி வந்து புடிச்சிட்டீங்க. ஹலோ, see you in Kashmir. Kashmir. அவன் எங்க கிட்ட மொத்தமா பேசுறது 4 மினிட்ஸ். ஓகே, சோ அதுக்கு மேலயோ 1 or 2 மினிட்ஸ் பேசுறவங்களையோ ரிமூவ் பண்ணிட்டு காட்டுங்க. ஓகே சார். அந்த ஸ்டாண்ட்ல அந்த போன் வச்சிருக்கானே, அதுக்கு ஜூம் இன் ப்ளீஸ். இவன்தான் முகம் தெரியக்கூடாதுன்னு ஓனடா முதல் காமிஷன் நின்றுட்டு இருக்கான். ஜாக்கெட் அடையாளத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. ட்ரிஷி ஏர்போர்ட் போலீஸ்க்கு போன் பண்ணி ஏர்போர்ட் ஃபுல்லா அவனை சர்ச் பண்ண சொல்லுங்க. சார், பாம்பளஸ் அட் ஏர்போர்ட். வாட்? அதே போன் பூத் கிட்ட. ஏய், பேக் போ. கோ ஃபார் தி பேக். சார், ஃபார்ச்சுனேட்லி யாருக்கு எந்த அடியும் இல்லை சார். போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் பிளாஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் ஹார்ம்லெஸ் ஸ்மோக் பாம்ப் தான். இல்லடா, சம்திங் ஃபிஷி. பேக்லையும் ஜாக்கெட்லையும் ஒரே சிம்பிள், எதுவும் சொல்ல வரா. அது என்னன்னு தெரியணும். ஹலோ, எஸ் சார், இந்த ட்ரிப் எப்போ முடிவாச்சு சார்? ஓகே சார், வெள்ளச்சேதத்தை பார்வையிட பிஎம் காஷ்மீர் போகிறாங்க. அட்வான்ஸ் டீமாக நம்மளை போய் சொல்கிறாங்க. 1 hour முன்னாடி தான் முடிவாச்சோம். சி, நம்ம காஷ்மீர் போகிறது இப்போ ஜஸ்ட் 1 hour முன்னாடி முடிவான விஷயம். அதுக்குள்ளே அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்களை கிளியர் பண்ணு. பிரசாத்,
அத்தனை சார் வெள்ளத்தில் மொத்தமாக அடிச்சுட்டு போயிருச்சு. இதனால ஜனங்க ஒரு 7 கிலோமீட்டர் சுத்த வேண்டியிருக்கு. லீட் ஒன் ஈகிள் ஒன் மார்க்கெட் ஏரியா 3 மினிட்ஸ் க்ராஸ் பண்ணுவோம். விக்டர் ETA 5 மினிட்ஸ் ஓவர். கதிர் சார், சீலிஃபரா பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? Do you know anything about it? Silifera, not exactly sir, but oru vagaiyana poochi nenikiren. Shall I check on it sir? No, no, it's okay. It's okay. Sir, you're in too much stress nowadays. BP vera shoot up a irukku. Konjam relax mood ku varanum. Okay, I'll change to relax mood. E2 to E6, report status. Enna kadir? Sir. Eppa kalyanam? Purila sir. Adha south block e pesudhe. உங்கள் காதல் காவியத்தில் கதிர், இன்னும் லேட் பண்ண அப்புறம் நானே நீ பாவக்கா பூவுக்கு சிக்கி முக்கி பண்ண மாதிரி உங்க ரெண்டு பேர் கையை சேர்த்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷம், இன்னொரு தடவை போயிட்டு வாங்க. கன்னு கிராஸ் ரொம்ப கிரீன் லைட் இருக்கு. அப்துல், அந்த ஸ்கேனர் வர்க் ஆகல, அவங்க எல்லாம் வேற என்ட்ரில வர சொல்லுங்க சார். ப்ளீஸ், எல்லாரும் அந்த என்ட்ரில வர. விஷயம் என்ன நடத்துறீங்க? ஏன் தலைவர் கண்ணுல இருந்து வர? யாரும் போக கூடாது. யாரும் சரியா போக கூடாது. நீ யாரே கண்டுக்கிட்டீங்க? பீப் சவுண்ட் வரலன்னு கிராஸ் பண்றது தெரியாதுல்ல? நான் செக் பண்ணியா சார். நீங்க வாங்க சார். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். E1 to E6 அந்த B செக்ஷன்ல பிரவுன் கலர் சுடிதார் போட்டு போனும். கொஞ்சம் அவுட் ஆஃப் ப்ரொபோஷனா இல்ல? செக்கிங் சார். ஐம் சாரி. ஷி இஸ் கிளியர். நதிங் டு வரி சார். பேச வந்தது இந்த குழந்தைகளை பாடிட்டாங்க. இந்த பாட்டை யார் எழுதினது? பாட்டை நான் தான் எழுதினேன். இவங்க தான் டியூன் போட்டாங்க. ஒரு முஸ்லீம் டீச்சர் எழுதி ஹிந்து டீச்சர் டியூன் போட்டது. கள்ளம் கபடம் இல்லாத இந்த குழந்தைகள் குரல்ல கேட்டப்போ மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. வெள்ள நிவாரணத்துக்காக முதல் கட்டமா 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறேன். போர்க்கால அடிப்படையில் எல்லா பாதிப்புகளும் சரி செய்யப்படும். மழை வெள்ளம் இயற்கை மனிதர்களுக்கு கொடுக்கிற துன்பம் தற்காலிகமாக. ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கிற பாதிப்புக்கு என்ன நிவாரணம்னு யோசிச்சு பரிணாம வளர்ச்சியில
இயற்கை ஒரு விதி வச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் தன் பலவீனத்தை கரெக்ட் செஞ்சு பலமான உயிரினமா ஆகியிருக்கு. இதுதான் இயற்கை நமக்கு சொல்ற அற்புதமான மெசேஜ், லெசன் அண்ட் அட்வைஸ். நாமும் நமது தவறுகளை அடுத்த தலைமுறைக்கு போகாம திருத்தணும். மதத்தை காரணமா சொல்லி பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற வெளிநாட்டு சூழ்ச்சியில சிக்கி அப்பாவி ஜனங்க அநியாயமா பாதிக்கப்படுறாங்க. சில இளைஞர்கள் தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க. முதல்ல குழந்தைங்க மனசுல அன்பையும் அஹிம்சையையும் விதைக்க தொடங்கணும். இந்த குழந்தைங்க அன்பான இளைஞர்களா வளர்ந்து நிக்கிறப்போ காஷ்மீரும் ஒரு சொர்க்க பூமியா மாறிடும். அழகான அமைதியான காஷ்மீரை மறுபடியும் கொண்டு வரதுதான் என்னோட லட்சியம். ஜெய் ஹிந்த். லேண்ட்மைன்ஸ்ல கை கழுவுறவங்க அங்க இருக்காங்க. சவினி ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க சார். நோ சார், there is a change in the route. அஜிலி இஸ் ஷெட்யூல் இல்ல, புரோட்டோகால் தெரியும். இட்ஸ் a good photo opportunity. நான் மிஸ் ஒரு மாதிரி கேட்ச் ஆயிருக்கு. வணக்கம் பாதுகாவலரே. இப்போ நீயும் நானும் மட்டும்தான் பேச போறோம். உனக்கு இன்னொரு டெமோ காட்டுறேன்னு சொன்ன, ரோஜா பூ மாதிரி எவ்வளவு அழகான குழந்தைங்க. உங்க பிஎம் கொஞ்ச நேரம் இருந்து காத்திருக்கலாம். அந்த குழந்தைங்கள வருங்கால டாக்டர், இன்ஜினியர், விவசாயிங்க, ஒரு ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் கூட இருந்திருக்கலாம். அவ்வளவியா பிஎம் கொல்ல போற என்ன மாதிரி ஒரு அசாசன் கூட அவங்களுக்குள்ள இருக்கலாம். கில்லாடி ராணி டக்குன்னு பிடிச்சிட்ட. உங்க பிஎம்க்கு வச்சது அவர் அவசரமா புறப்பட்டாரு. பாவம், இந்த குழந்தைங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ஜஸ்ட் 25 seconds. Get up. 10.
குழந்தைங்களை காப்பாத்தது பலி கொடுத்தா தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும். அது பாவம் இல்ல. மை டியர் கதிர், நீ பண்ணது கரெக்டா தப்பா? திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஆஃப் த கேம். திரும்பவும் தோக்கிறதுக்கு தயாரா இரு. அக்கிரமம் செஞ்ச பாகிஸ்தான் மேல தீவிர நடவடிக்கை எடுத்திருந்தால்தான் வர்மாஜிய பழி வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த சதிக்கு பின்னாடி பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருக்கு. கேர்லெஸ்ஸா இருக்கிற எஸ்பிஜி தான் இதுக்கு காரணம். Sorry, my deep condolences to your family. செயற்குழு கூட்டம் இன்று கூடியிருக்கிறது. இரண்டு அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிகிறது. எம்பிக்களிடையே ஒருமித்த கருத்து இல்லாததால் கட்சி இரண்டாக உடையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. செயற்குழு கூட்டம் ஐயா இது? இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை ஆட்சி கலையக்கூடாது, கட்சியும் உடையக்கூடாது. இதுக்கு ஒரே தீர்வு அபிஷேக் வர்மா தான். இதை ஏத்துக்கிறவங்க யார் வந்தாலும் பரவாயில்ல, சிக்கந்தர் மட்டும் வந்துடவே கூடாது. இந்திய அரசியலில் அதிரடி திருப்பம். இந்திய வரலாற்றில் அரசியல் முன் அனுபவம் இன்றி பலர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது மறைந்த பிரதமர் சந்திரகாந்த் வர்மாவின் மகன் அபிஷேக் வர்மா அடுத்த பிரதமராகிறார். கண்டிப்பா இது ஜெய்ஷி முகமது தான். பாம்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கிற மெத்தட்ஸ் பாருங்க. சி கதிர், எப்பவும் பிஎம் கூடவே நிக்கிற அஞ்சலி பாம் வெடிக்கிற நேரத்துல ஏண்டா விலகி போறா? இப்பாரு எல்லாத்தையும் போலீஸ் புத்தியோடய பாத்துட்டு இருக்காது. குட் மார்னிங் சார். ஹாய் மிஸ்டர் ஜோசப். ஹாய் மிஸ்டர் மனோஜ், ஹவ் ஆர் யூ? யூ ஆர் கதிர் ரைட்? எஸ் சார். ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆபீசருக்கு இங்க தான் வேலை. ஹவ் கேன் யூ கம் சார்? நான் தான் கூட்டிட்டு. திஸ் இஸ் நாட் ரைட். Prime Minister assassination nandirge investigation adukumbodhu you cannot come. This is top secret sir. He just wanted to know how it happened. Ivarku edhukku na badhil sollano? What authority has? Idu paaru investigation list la neevu iruka. Koopra po vanda podum. You can leave now. Enna paakura? Zip. What? Zip. Oh shit. Hey, padathum avadinga. Kodu da irukku. Aska, yola thimmiru. சார், லேண்ட் மைன்ஸ்ல கை கால் இழந்தவங்க அங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? அங்கதான் சார். நோ சார். கதிர், கதிர் வா வா வா. அஞ்சலி, இது ஷெட்யூல் இல்ல, புரோட்டோகால் தெரியும். வணக்கம் பாதுகாவலரே.
நீ கோளையா இருக்கணும் இல்ல உன் குரல் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பேசாம இருக்கணும் வாழ புடிச்சிட்டேன் ஒரு நாள் உன்னை உயிரோட பிடிப்பேன் அப்பா ஏண்டா உயிரோட இருக்கும் நீ நினைப்ப நெட்வொர்க் ப்ராப்ளம் நாம ஒருத்தனுக்கு போன் பண்ணி அதை வேற ஒருத்த எடுத்து நாம பேச முடியாத அளவுக்கு அவன் பேசினான்னா போன்ல பிரச்சனை இல்லை போனை எடுத்தவன் தான் பிரச்சனை டெஸ்ட்ராய் த போன் இடியட் சார் சஸ்பெக்டோட எவிடன்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு வி மைட் கெட் அ பிக் பிரேக் வெரி குட் இந்த இடத்தை யார் கண்டுபிடிச்சது வி மஸ்ட் அப்ரிஷியேட் ஹிம் அதோ அவர்தான் சார் கிரீன் ஷாட் வை ஆர் யூ ஹியர் யார் இதெல்லாம் பண்ண சொன்னது அவரோட இன்டெல் வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது இதெல்லாம் எங்க வேலை நாங்க பாத்துப்போம் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் டு தி இன்வெஸ்டிகேஷன் மிஸ்டர் ஜோசப் அவர் கிளம்ப சொல்லுங்க வாட் இஸ் திஸ் பேட் ஸ்மெல் கீழே பாருங்க வாட் டோன்ட் பிளே வித் மீ அகைன் பி கேர்ஃபுல் ஜன்னல் குழியில கீழே பாருங்க ஓ மை காட் இந்தாங்க எனக்கு கொல்ல வந்தவங்க யூஸ் பண்ண போன் அவங்க யாரு அவங்க வாய் மூடு எனக்கு எல்லாம் தெரியும் நீ எனக்கு சொல்ல தேவையில்ல நீ எடுத்து ஃபர்ஸ்ட் காலி பண்ண கெட் அவுட் வாட் இந்த இடத்துல நிக்காதீங்கன்னு சொன்னேன் எங்க நிக்கணும் எங்க நிக்க கூட எனக்கு தெரியும் மேன் அது நீ சொல்லாத
stupid pigeon. Now we are 100% successful, sir. Zygotes or chromosome level alter pannadunala aan poochi pen poochi rendiyum thanthaniya pirikka mudinjathu. You are right, but yeah, illa ipdi soondirukku purposefully patni podirukom sir. டெல்டா நிலத்துல சுரங்கம் தோண்டக்கூடாதுன்னு விவசாயிங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு நிலம் தரேன்னு சொன்னவங்களோ இப்ப தர முடியாதுன்னு சொல்றாங்க. பெரிய மறியல் போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீடியா வச்சு இந்த போராட்டத்துக்கு காரணம் மைனாரிட்டி நக்சல் வெளிநாட்டு சதின்னு தசை திருப்புங்க. பிரச்சனை அமைக்க வைங்க சார். வாட் நம்ம ப்ராஜெக்ட ராமநாதபுரம் மாதிரி காஞ்ச பூமியில ஆரம்பிச்சா விவசாயிங்க நம்ம கேட்காமலே நிலத்தை கொடுப்பாங்களே. யூ ஆர் ரைட். ஆனா தோரியம் தஞ்சாவூர்ல தானே இருக்கு. சோ ப்ராஜெக்ட தஞ்சாவூர்ல இருந்து ராமநாதபுரத்துக்கு மாத்த முடியாது. ஆனா தஞ்சாவூரை ராமநாதபுரமா மாத்தலாம். பயிர்கள் நாசமாகின. வறட்சி வெள்ளம் என ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த மர்ம பூச்சிகளின் தாக்குதல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து ஆராய பூச்சி நிபுணர்கள் தஞ்சை விருந்துள்ளனர். இன்னும் பூச்சி பரவலாத்தா, நடுவுல இன்னும் நாலஞ்சு ஊர் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டா வரும். வந்துருச்சுல்ல இதெல்லாம் நம்மள சீண்ட கூட சீண்டாத, பயப்படாத. கொஞ்சம் இது என்ன வகையான பூச்சி, இது எப்படி ஒழிக்கலான்னு ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கீங்களா? டிவில பாத்துர்க்கேன். எஸ் சார், ஐ அம் கதர். நான் இங்க வியாபாரமும் பாத்துட்டு இருக்கேன். ஐ அம் சத்யேந்திரன், என்டமாலஜிஸ்ட். இந்த வகை வெட்டுக்கிளி ஆப்பிரிக்கால மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கு. கூட்டமா லட்சக்கணக்கில் வர்ற இத லோகஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில இப்பதான் முதல் முறையா அட்டாக் பண்ணிருக்கு. சார், அப்ப எப்படி கண்ட்ரோல் பண்றது? நீங்க எல்லாம் ஆர்கானிக் முறையில பூச்சி மருந்துன்னு வேப்பனை எல்லாம் அடிப்பீங்க இல்லையா? அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நிலைமை பாருங்க. இதெல்லாம் எதுக்குமே அடங்காது. ரெண்டு மூணு நாள்ல தானா செத்துரும், மறுபடியும் பரவாது. சார், அந்த இனப்பெருக்கம் முட்டைட்டுலாம் பரவாது. என்ன சொல்றீங்க? நாங்க இந்த ஊர்ல நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒன்னு கூட பெண் பூச்சி இல்லைங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார், what do you mean? எல்லாமே வேட்டையாடுறது எல்லாமே ஆண் பூச்சி தான். Look at the subgenital and focula. எப்படி சார் எல்லாமே ஆண் பூச்சினா? That's the million dollar question. ஆண் பூச்சி மட்டும் வந்ததால தப்பிச்சோம். பெண் பூச்சியும் சேர்ந்தா முட்டையிட்டு பரவி it would have been catastrophic, you know. மொத்தமா அழிச்சிருக்கும். சார், இதோட பேர் என்ன சொன்னீங்க? This species comes under Celifera gregaria. Sorry, Cil? Celifera. Celifera. கதிர், சோ Celifera பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? Celifera, not exactly sir, but ஒரு வகையான பூச்சி நினைக்கிறேன். என்ன
நாளை காலையில பிஎம் ஆபீஸுக்கு நீ வரணும், அர்ஜென்ட். வாக்கதர் அபிஷேக் பிஎம் ஆனது ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க. அபிஸ்டில் மோட்டிவ்லெஸ் இன்னசென்ட் கிட் மேடா இருக்கிற ரோட்ல பிரேக் டவுன் ஆனக்க ரிவர்ஸ்ல போகாம இருக்கிறதுக்காக கையில கிடைச்ச கல் எடுத்து டயர்ல சொல்ற மாதிரி சின்ன பையனை போய் பிஎம்சியில உட்கார வச்சிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. இந்த நாடு முன்னாடி போகாட்டியும் பரவாயில்ல, பின்னாடி போயிடக்கூடாது கதிர். வாங்க கதிர், வாழ்த்து சொல்ல வரலன்னா கூட ஆறுதல் சொல்ல வருவீங்க நினைச்சேன். அபி சாரி, என்னால இந்த ஷாக்ல இன்னும் வெளில வர முடியல. நோ, எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த நாட்டு மேல உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்திருந்தா வந்திருக்கணும். வந்து இவர் கை காலில் உளுந்தாது நான் பிஎம் ஆறுது தடுத்து நிறுத்தி இருக்கணும். சும்மா அபி, சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது பயமா இருக்கு. I'm worried about the security. நீ அபியோட இருந்தா நல்லது கதிர். கதிரோட ஆர்டர் ரெடி பண்ணுங்க. ஐயா நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன். உங்க சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிவோக் பண்ண சொல்லிட்டேன். ப்ளீஸ் பி வித் மீ. ஃப்ரம் நவ் ஆன் யூ ஆர் மை பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர். ஓகே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும் சார், நாடு நல்லா இல்லையே, பெட்ரோல் விலை எங்கேயோ இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஆக்சுவலா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் குறைக்க சொல்லிருக்கோம் சொல்லுங்க சார். ஆழ்துளை சுரங்க தோன்றதால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? அந்த திட்டங்களோட நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் சைனா ஆர்மி உடுருது, அதுக்கு என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல இந்த பதவிக்கு வரதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சார்? காசுல கார்பரேட்டுகளுக்கு மட்டும் தான் உதவும்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில்? I'm extremely sorry sir. அபி சார் ரிலாக்ஸ், ப்ராம்ப்டிங் இக்னோர் பண்ணுங்க. உங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அது அப்படியே சொல்லுங்க. மிஷின் கன்ல சுடுற மாதிரி கேள்வி கேட்டா எப்படி? To be very frank with you, சில கேள்விகளுக்கு பதிலே தெரியல, சில கேள்விகளே புரியல. பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் அக்பர்னு வரிசையா வாரிசுகள் ஆள்றதுக்கு ஒன்றும் மன்னராட்சியும் இல்லை, பரம்பரை பரம்பரையா தாத்தா அப்பா புள்ளேன்னு கண்டினியூ பண்றதுக்கு இது ஒன்றும் சித்த வைத்தியசாலையும் இல்லை. சரிவில் நிக்கிற காருக்கு டக்குன்னு கையில கிடைக்கிற கல்லை வச்சு நிப்பாட்டுற மாதிரி கட்சியும் ஆட்சியும் காப்பாத்துறதுக்காக என்ன இந்த பிஎம் போஸ்ட்ல சொருவி வச்சிருக்காங்க. 25 வயசாச்சுங்கிற ஏஜ் எலிஜிபிலிட்டி தவிர மத்தபடி எனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஆனா உன்னால முடியாதுன்னு யாராவது உஸ்பேத்தி விட்டா அது எப்படியாவது செஞ்சிடணும்னு ஒரு வெறி வரும். காலேஜ் ஃபைனல் இயர்ல 12 அரியர்ஸ், நீ இது கிளியர் பண்றதுக்கு 5 வருஷம் ஒன்னு அப்பா சேலஞ்ச் பண்ணாரு. அடுத்த செமஸ்டர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். அப்படிதான் ஒரு பெங்காலி பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக ஒரே வாரத்துல பெங்காலி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மலையாளம் பஞ்சாபி குஜராத்தி கூட கத்துக்கிட்டேன். இந்த விதைய முளைக்கும் பூக்குன்னு நம்பிக்கையோட விதைச்சிருக்காங்க. முளைச்சிச்சான்னு டெய்லி ஒரு வாட்டி நோண்டி பார்க்காதீங்க. நான் சந்திரகாந்த் வர்மாவோட விதை, மக்கி போயிட மாட்டேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஜெய்ஹிந்த். வெல்கம் சார், பிஎம் ஆபீஸ்ல இருந்து வரீங்கன்னு இன்ஃபோ வந்துச்சு சார். ஓகே சார், would you like to have some tea or coffee? நோ தேங்க்ஸ். காஷ்மீர்ல கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டீங்களா? அதுல ஏதாவது பிரேக் த்ரூ கிடைச்சா? அன்ஃபோர்ச்சுனேட்லி we did not get any leads sir, but still we analyzing sir.
analyst here. Mr. Ramanujan? Huh? He's Mr. Kadarwan from Prime Minister's office. Sir, we'll take it forward from here. Thank you. Sir? Ungala dhaan, sir. Kelamba solraru. Hello, Mr. Ramanujan. Sir. Hello. Oru chinna lead kuda kedakkalayame. Yen? Sir, vechukitta sir vanjana pandran. Fingerprints and DNA samples. எதுவுமே மேட்ச் ஆகல சார். சார் கோச்சுக்காம இன்னொரு வாட்டி பாருங்க சார். நான் வீட்டுக்கு கூட போகாம ராத்திரில இருந்து விடிய விடிய இதே வேலையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏழு தடவை போன் பண்ணிவிட்டா எவ்வளையோ நான் வச்சுட்டு இருக்கேன்னு என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு டவுட் வேற. ஆதார் கார்டு அதுல மட்டும் வாங்கல என்ன விளையாடுறல. 135 கோடி ஜனங்கள் சுவாமி, இதுக்கு பெரிய டீமே வேணும். புரிஞ்சுங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்தாலும் இதை கண்டுபிடிக்க. இப்ப போஸ்டிங்ல இருக்கவங்க ரிட்டையர் ஆனவங்க, அதாவது ஐபி ரா என்எஸ்ஜி எஸ்பிஜி இவங்களெல்லாம் செக் பண்ணானே, அது ஏன் யூனிஃபார்ம் போட்ட கருப்பாடா இருக்க கூடாது? அது யூனிஃபார்ம் போட்டிருக்கோ அம்மனமா இருக்கோ நாளைக்கு தேடப்படாதா? நான் இன்னும் ஸ்நானம் பண்ணல சுவாமி. பீ சீரியஸ், எவ்வளவு பெரிய குத்தவாளி தேடிட்டு இருக்கோம். டு இட் நவ, நாங்க வெயிட் பண்றோம். டிரைவர்ஸ் கன்ஃபார்ம். யாரன்றது அவ வேண்டாம், எல்லாம் சேலஞ்ச் பண்ணி பண்றோம். ரெடி சார். What is that? புடிச்சுட்டா புடிச்சுட்டா மாட்டனா சார், இவனே தான் பாருங்க, இவன் ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளவு அக்யூரேட்டா மேட்ச் ஆயிருக்குன்னு. ரஞ்சித், ஜோசப், நான் மூணு பேரும் இன்டெலிஜென்ஸ்ல வேலை பார்த்தோம். என் தலைமையில் 5 பேர் கொண்ட டீம் ரகசிய ஆபரேஷனுக்காக பாகிஸ்தான் அனுப்புனாங்க. அங்க நாங்க வெவ்வேறு அடையாளத்துல மக்களோட மக்களை ரகசியமா வேவ் பார்த்தோம். 5 பேரும் சேகரிச்ச தகவலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம். அப்பதான் பாகிஸ்தான் டெல்லியில ஒரு பெரிய மாஸ் அட்டாக் நடத்துறதுக்காக போட்ட திட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் உடனே ஜோசப் கன்ஃபி வச்சேன். ஒரு டபுள் ஏஜென்ட் அப்ப எங்களுக்கு தெரியாது. நாங்க இருந்த இடம், எங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் வரும் பணத்துக்காக ஐஎஸ்ஐ கிட்ட வித்துட்டோம். அதை வச்சு அமீஸ்கான் எங்க டீம்ல இருந்த 4 பேரையும் சுட்டுக்கோ. அவங்க யாரும் எந்த உண்மையும் சொல்லாம வீரமா செத்தாங்க. எந்த மிஷனுக்காக வந்தீங்கன்னு கேட்டு என்ன பல நாள் சித்திரவதை செஞ்சிருந்து தப்பிச்சு நான் பல மாசம் பாகிஸ்தான்லயே தலைமறைவா சுத்திட்டு இருந்தேன். எங்களை பத்தின எந்த தகவலும் கிடைக்காததுனால டிபார்ட்மெண்ட்டும் நாங்க செத்துட்டு தான் ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு அமீஸ்கான் என்ன தொடர்த்தினா, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்தியா வந்து சேர்ந்தேன். ரஞ்சித் வீட்டுக்கு நாங்க ரைடுக்கு போனோம். அங்க சர்ச் பண்ணப்போ அவன் தான் எங்களை காட்டி கொடுத்தாங்கிறதுக்கு ஆதாரமா பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், டாலர்ஸ் எல்லாமே கிடைச்சது. அதை வச்சு ரஞ்சித்தை நாங்க சட்டப்பூர்வமா அரெஸ்ட் பண்ணோம். தேச துரோக வழக்குல ரஞ்சித்துக்கு 6 வருஷம் தண்டனை கிடைச்சு திகார் ஜெயிலுக்கு போனோம். அவமானம் தாங்க முடியாம ஷீலா அவனோட ஒய்ஃப் தான் பையனோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை பத்தின எந்த தகவலும் இல்லை. இப்ப ஜோசப் அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது 3 மாசத்துக்கு முன்னாடி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி தலைமறைவா இந்த மாதிரி சதி வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவனை ட்ரேஸ் பண்ண முடியல, தலைமறைவாயிட்டான். போதும் அந்த ரஞ்சித் கதையெல்லாம். இப்ப பாரு டெரரிஸ்ட், பாம், டெத்து, வயலன்ஸ்னு கொஞ்சம் ரொமான்டிக் மூடுக்கு வரலாம்ல? நாட் நவ், இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கிளம்பியா? போலாம். எங்க? ஒரு லாங் டிரைவ், தாஜ்மஹால சுத்தி உன் கை கோத்துக்கிட்டு ஒரு வாக், கேண்டில் லைட் டின்னர், ஜன்பத்ல ஷாப்பிங். இதெல்லாம் ஒரு நாள் முடியாது. டுடேஸ் லீவ் போட்டு போலன்றியா? ஓகே. No, no. 2 minutes வேணா பிரேக் கொடுக்குறேன், வேகமாக லவ் பண்ணிட்டு கிளம்பு. 2 minutes பண்ணுறதுக்கு இது என்ன நூடுல்ஸா? கொஞ்சம் பேசினாரு. வேலையே கட்டிட்டாரு. பாய்
தஞ்சை மாவட்டம் விஜயமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதை பற்றி அவர்களிடையே கேட்போம். ஐயா, எதுக்கு இந்த போராட்டம்? ஏற்கனவே எங்க மாவட்டத்துல மீட்டர் நடக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் நடக்கிறேன்னு சில கார்பரேட் கம்பெனிங்க எங்க நிலத்தை எல்லாம் வெடி வச்சு சுரங்கம் தோண்டி எங்க பயிரெல்லாம் அழிச்சு எங்க பொழப்பையே நாசமாக்கிட்டாங்க. இப்ப ஏதோ தாது பொருள் எடுக்கிறோன்னு இந்த மகா நிறுவனம் ரெண்டாவது சுரங்கம் தோண்ட போகுது. அதுக்காக ஏழை வாழைகளை மிரட்டி அவங்களோட நிலத்தை விலைக்கு வாங்க தெரியுறாங்க. இன்னைக்கு பெரிய அளவுல பத்திரப்பதி நடக்க போகுது. நிலத்தை வாங்குறோம்னு கம்பெனியோட அதிகாரிகளே சொல்றாங்களே சார். சில கிராமத்துல ஒரு வகையான பூச்சிங்க அறுவடைக்கு இருந்த பயிரெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. அந்த பாதிப்புல சில பேர் மனசு மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு பத்திரப்பதிவு பண்ண போறாங்களா? நிலத்தை கொடுக்க சம்பந்த விவசாயி இவங்க தான் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் இன்னும் முடியல? அதில்ல சார், இங்க 1000 விவசாயிகள் போராட்டத்தில் இருக்காங்க. பெரிய கலவரம் ஆயிடும். போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது, மேனேஜ் பண்ண முடியாது சார். ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கா போலீஸ்க்கு ஆயுதம் கொடுத்துருக்காங்க சார்? ஜனங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் போராடுறாங்க. ஆக்ஷன் எடுத்தா தப்பாயிடும். ஒருவேளை அவங்க எதையாச்சும் உடைச்சா இல்ல எரிச்சா. புரியுது. போலீஸ்காரங்க சத்திருக்காங்க. மிலிட்டரி அனுப்பி நம்ம மக்கள் மேலே வாரா? செம்ம ஹிட்லர் ஐடியாவா இருக்க. சரி, போலீஸ் அட்டாக்னால இந்த ஒரு மாசத்துல பப்ளிக் எத்தனை பேர் செத்துருக்காங்க? அது என்ன அது அதுன்னு சொல்லுங்க கதிர். 312 பேர் செத்துருக்காங்க. ஓ ஃபிஷ், எஸ். அவ்வளவு பேரா? ஏன் இப்படி நடக்குது சார்? கொஞ்சம் ஓபனா பேசலாமா? யா சார் சொல்ற மாதிரி நாத்து நடுறவன், தேங்காய் பறிக்கிறவன், இயற்கை விவசாயம் செய்யறவெல்லாம் வேஷம் போடல சார். அதுதான் அவன் பொழப்பு. தான் மண்ணுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து அவன் பொங்கி போராடுறப்பதான் அவன் போராளியா வேஷம் போட வேண்டியதா இருக்கு. போராடுறதே தப்புன்னா போராடுற சூழ்நிலையை உருவாக்குறதும் தப்பு தானே? அதுக்காக அரசாங்க சொத்தை நாசம் பண்றது நியாயமா? பப்ளிக் போலீஸ் அடிக்கிறதுலாம் சரின்றியா? அதெல்லாம் பப்ளிக் இல்ல சார், பப்ளிக் மாதிரி செட் பண்ண ஆளுங்க. மத்த சேனல்ல வந்த ஃபுட்டேஜையும் பாருங்க சார். போலீஸ் பப்ளிக் அடிச்சு மண்டையை உடைக்கிறது, இறக்கமே இல்லாம பண்ணிய சுடுற மாதிரி ஜனங்களை சுடுறது, இதெல்லாம் எந்த ஃபுட்டேஜ்லயும் காணும். இதெல்லாம் நீங்க உட்காந்து பேசுறதுக்காக உங்களுக்கு சாதகமா எடிட் பண்ண ஃபுட்டேஜ். நம்ம போலீஸ் தண்ணீர் பந்தலும் வைக்கும், தேவைப்பட்டா நெருப்பும் வைக்கும். ஹலோ, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், நீங்களே நக்சல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சடா,
அவரை பேச சொன்னது நான். அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல மைனிங் லைசன்ஸ் கொடுத்தது தான் பிரச்சனையா கதை? அதுதான் சார் பிரச்சனை. ரிசர்ச் பண்றோம், மணல் எடுக்கணும்னு லைசன்ஸ் வாங்கிட்டு தோரியம் யுரேனியம்னு ரகசியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிநாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. பல தலைமுறையா விவசாயம் பண்ணிய வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில திடீர்னு சுரங்கம் தோடுறதுக்காக லைசன்ஸை கொடுத்தா அந்த விவசாயி என்ன சார் பண்ணுவான்? தான் வாழ்வாதாரமும் போய் தான் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னா. ஐம் சாரி சார், நீங்களும் நானும் கூட தெருவில் இறங்கி போராட தான் செய்வோம். அங்கே லீகல் ஏமாத்திட்டு இருக்க மைன்ஸ் ஏன் க்ளோஸ் பண்ணக்கூடாது? எட்டு மைன்ஸ் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மகாதேவுக்கு சொந்தமானது. அவங்க முறைய எக்ஸைஸ், எக்ஸ்போர்ட், என்விரான்மெண்டல், பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெர்மிஷன் வாங்கி நடத்துறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. போகட்டும், அதே போட்டுக்கு நாமளும் போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சந்தோஷ் சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மகாதேவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி நாளைக்கு ஒரு டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே ஷூர் சார். ஏ குல்தீப் சார், பசிக்குதியா? பீச்சா எங்க சார்? ஒரு 10 மினிட்ஸ் சார், எஸ்பிஜி குரூப் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ முடிஞ்சது, அது ஆறி அவ்வளா போயிருக்கும். சார் மிஸ்டர் மகாதேவ் வந்திருக்காரு, நீங்க எதுவும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? உள்ள வர சொல்லுங்க அங்கிள். சாரி அங்கிள், நீங்க வரேன்னு சொன்னது மறந்துட்டேன், சாரி. நோ வரீஸ். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சீட் எப்படி இருக்கு? ரொம்ப சூடா இருக்கு அங்கிள். கம் கம், லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க் அங்கிள். எக்ஸ்ட்ரீம் கோபத்துல இருந்தா குடிப்பேன், இல்ல எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருந்தா குடிப்பேன். இப்ப ரெண்டு மூட்லயும் இல்ல. என்ன அங்கிள், அப்புறம் எதுக்கு இந்த மிட் நைட் மீட்டிங்? அபி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மைன்ஸ்லாம் ஏன் பேன் பண்ண கூடாதுன்னு நீ டிஸ்கஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். திஸ் இஸ் அன்பிலீவபிள். ஈவினிங் கேபினெட் மீட்டிங்ல சீக்ரெட்டா பேசினது சுட சுட உங்களுக்கு சர்வ் ஆயிருக்குன்னா உங்க நிலையில இங்க நடமாடிட்டு இருக்கு. பிடிக்கிறான் அங்கிள், உங்க ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அபி, அப்புறம் கேபினெட் முழுசா காலி ஆயிடும். அவ்வளவு ஸ்பையா? தஞ்சாவூர் டெல்டா ஏரியால மைன்ஸ் விட விவசாயம் முக்கியம் இல்லையா அங்கிள்? கண்டிப்பா இல்ல, லாபம் எது கொடுக்குதோ அதுதான் முக்கியம். இந்த மீட்டிங் ஷெட்யூல் இல்லையே, எஸ்பிஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இது எப்படி நடக்கலாம்? அங்க மண்ணுக்கு கீழே இருக்கிறது 1000 வைர சுரங்கங்களுக்கு சமம். உனக்கு வேல்யூ புரியல. கரெக்ட் தான் அங்கிள், விவசாயத்தோட வேல்யூ புரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அதுவும் தஞ்சாவூர் விவசாயி. வர சொல்றேன், அவர்கிட்ட நீங்க பேசலாம். தஞ்சாவூர் விவசாயியா? இங்கே வாட்ச்மேன் வேலை பாக்குறாரு. இவர் என் பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர் கதிர். ஓ, தஞ்சாவூர் விவசாயி, குட். ஒரு ஏக்கர் நிலம் 50 வருஷத்துல என்ன சம்பாதிக்குமோ அதை விட அதிகமா சிங்கிள் பேமெண்ட்ல தரேன்னு சொல்றேன். ஒத்துக்காம தெருவுல இறங்கி போராடுறவன் முட்டாள் தானே? அவன் முட்டாளோ புத்திசாலியோ, ஆனா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவன் நிச்சயமா முட்டாளா இருக்க முடியாது. தட் இஸ் தி பாயிண்ட். டெல்டால விளையிற நெல்லுக்கு மிஞ்சி போனா குவிண்டாலுக்கு 1600 ரூபா தான் மதிப்பு. ஆனா அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற தோரியத்தோட இன்டர்நேஷனல் மதிப்பு எங்கேயோ இருக்கு. அபி, அதை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணா உலகத்திலேயே இந்தியாவை நம்பர் ஒன் அட்டாமிக் பவரா மாத்தலாம். அது உன்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா இருக்கும். வாவ். ஆனா எல்லா கட்சிகளும் ஆர்கனைசேஷன்ஸ் இதை எதிர்த்து போராடுறாங்களே. அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து செதறடிச்சிடணும். எளிய துரத்துற போராட்டக்காரங்க முன்னாடி ஒரு தேளை போடு. இந்த போராட்டக்காரங்க எளிய விட்டுட்டு தேளை துரத்துவானுங்க. இப்போ நீ ஒரு பாம்பு எடுத்து அந்த இடத்துல போடு. அவன் பாம்பு துரத்துற கேப்ல அவன் முதுகு பின்னாடி ஒரு யானையே கடத்தலாம். சூப்பர் அங்கிள், பேசாம நீங்களே எனக்கு அட்வைசரா வந்துடலாம். பேசினதெல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா விவசாயத்தை அழிச்சிட்டு இது பண்ண சொல்றீங்களே. இந்த நாடு முன்னேறணும்னா அதுக்கு ஆழமான அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம் தோன்றப்ப புழு பூச்சி எல்லாம் வேற இடம் பார்த்து போய்தான் ஆகணும். விவசாயினா உங்களுக்கு புழு பூச்சி மாதிரியா? நிலம் உங்களுக்கு வெறும் சொத்து, எங்களுக்கு அது சாமி. அதனாலதான் வயல்ல விவசாயம் செய்ய இறங்குறவன் கால செருப்போட மாட்டான். உங்களை மாதிரி கார்பரேட் ஆளுங்க வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா வெளிநாட்டுக்கு ஓடிடுவீங்க. ஆனா பட்ட கடனை அடைக்க முடியாம எந்த விவசாயியும் ஓட மாட்டான். மானஸ்டர் சார் செத்துருவோம், செத்துக்கிட்டு இருக்காங்க. போன 10 வருஷத்துல 2 லட்சம் விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குப்பா விவசாயம் பண்ற? கேவலம் அரிசி தானே வேணும்,
கர்நாடகாலேருந்து ஒரிசாலேருந்து வியட்நாம்லேருந்து தாய்லாந்துலேருந்து கப்பல் கப்பலாக இறக்குறேன். அபி, இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்குறேன்னு சொல்றேன், உன்னை சூப்பர் பிஎம் ஆக்குறேன். விவசாயி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிட்டு இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்க போறீங்க? கம் ஆன் அபி, துபாய் கூட பாலைவனம் தான், அங்க பணம் கொட்டல. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். தமிழ்நாட்டோட விவசாயம் கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி இவ்வளவு கேவலமான ஒரு யோசனைய எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது. அபி, லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. எத்தியோப்பியால எனக்கு ஒரு காப்பர் ஃபேக்டரி இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஆட்சி மாறி என்வாயன்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லி என் ஃபேக்டரியை மூடிட்டாங்க. ஜஸ்ட் $20 million. Just $20 million செலவழிச்சேன். அங்க இருக்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப் 3 வாரத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியில இருந்த அதிபரை தூக்குலையும் போட்டுட்டாங்க. இப்போ அந்த நாட்டில் எனக்கு 14 காப்பர் ஃபேக்டரி இருக்கு. கதிர், அங்கிள் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது, ஆனா புரியல. நீங்க அவர் சுரங்கத்தை மூடினா உங்க ஆட்சிய கவுத்துரு வரோம். ஐயோ அங்கிள், என்ன அந்த நிலைமைக்கு தள்ளாதன்னு சொல்றேன். கரெக்ட் தான் அங்கிள், நானே உங்க மைண்ட்ஸை க்ளோஸ் பண்ண, அது உங்களுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கலாம். அந்த ஃபங்க்ஷனில் மக்கள் நல்லதுக்காக உங்க மைண்ட்ஸ் எல்லாம் நீங்களே க்ளோஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிடுங்க. நானே மாலை போட்டு பாராட்டுறேன், செம்ம இமேஜ். எலெக்ஷனில் நின்னா எம்பி கூட ஆயிடலாம். நான் எதுக்குப்பா எம்பி ஆகணும்? உன் கட்சியில் இருக்கிற 60 MPயும் என் பேச்சை கேட்பான், நீ மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிற? அப்போ கேட்கலன்னா ஆட்சியை கவுத்துருவீங்க. கேட்டா உனக்கு நல்லது அப்படி. பிஎஸ் சார், எல்லா இல்லீகல் மைன்ஸையும் பேன் பண்ணோம், அதில் இருக்கிற லீகல் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், நாளைக்கு அட்டர்னி ஜெனரல் வர சொல்லுங்க. உனக்கு யார அணைச்சிக்கணும் யார பகச்சிக்கணும்னு தெரியல அபி, தெரிஞ்சுக்குவே. ஐயோ அங்கிள், இப்போ நீங்க எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருக்கிறீங்க. As you said, you need a shot now. Stop it. நீ சந்திரகாந்த் வர்மாவோட பையன், அவ்வளவுதான். சந்திரகாந்த் வர்மா இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கணும். இதுவும் எத்தியோப்பியா இல்ல, இந்தியாங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். Mr. Mahadev, boys, you are missing the wrong uncle. This is wrong, Abhi. இன்னொரு தடவை protocols மீறி இந்த மாதிரி personal cell phone appointments கொடுக்காதீங்க. It's okay, Kadir. Come, let's have it. No, Abhi. PM வர டைம் ஆச்சு. Done with the bug checking? Table மட்டும் தான் balance. Hey, Kadir. Hi. Hi. இங்க பக்கத்துல மாரியம்மன் கோயில் ஏதாவது கூழ் ஊத்துறாங்களா என்ன? அட்டி வாங்க போறேன். நீ காலையில போன் பண்ணி விஷ் பண்ணுவேன் நினைச்சேன், ஆனா ஏமாத்திட்டேன். இப்பயாச்சும் கரெக்டா யோசிச்சு சொல்லு என்னன்னு. யாராவது உன்ன பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னீங்களா? Happy birthday to you, Anjali. Happy birthday. Thank you. என்ன கதிர், மறந்துட்டீங்களா? டியூட்டில சின்சியரா இருக்கிற மாதிரி லவ்லியும் சின்சியரா இருக்கணும் ப்ரோ. எனக்கு திடீர்னு இப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனேயே, தூக்கிட்டு ஓடுவியா இல்ல ப்ரோட்டோகால்ஸ் பாத்துட்டு இருப்பியா? அது எமர்ஜென்சி, இது பர்த்டே பார்ட்டி. என்ன பரோட்டா காலோ, ஃபிஷ் தி ப்ரோட்டோகால்ஸ். ஹே மியாமி கோ விஸ்கோ கிஸ்கோ லெட் தி ஹனி ஃப்ளோ நான் சாண்டியாகோ நெவர் எவர் டோன்ட் லெட் மீ கோ.
மஞ்சள் மஞ்சம் அடி நிதான் வேண்டாம். Kitten will be in car 3. Yeah. I got an idea. Alert! Back in the sound of the way! Follow him! Whoa, now! Fast! Wow, wow, wow! Hit it! Sir, heart to put it on your mouth. Sir. இன்னைக்கு மேல சார்ஜ் பண்ண மாட்டேன்.
போட்டுட்டாலும் காருக்கே பிராந்தி குத்துவாம் போல இருக்க. வீட்டு வாசல்ல நிக்காம எதுக்கு நடு ரோட்ல நிக்கிற? நான் மட்டும் கரெக்டா பிரேக் பிடிக்கலாம் போய் சேர்ந்துருப்பேன். புது செக்யூரிட்டி ஊதவே வேணாயா, நான் போலீஸ். சாரி போலீஸ், ஐ லவ் யூ போலீஸ், ஐ லவ் யூ சிங்கோ, ஐ லவ் யூ சோ மச் சிங்கோ. என்ன கர்மத்தை குடிச்ச? மிக்ஸ் ஆன் தி பீச். ஓ குடிச்சது அதுதான் இருக்கா? டெல்லில ஏரியா பீச். ஐயோ அது காக்டெயில் பேரியா? டோன்ட் டாக் அபௌட் டைர் டு மீ. உன்னை யூனியன்ல பார்த்ததே இல்லையே, அவர் கணக்கா ஃபுல் நைட்டா? கெட் லாஸ் ப்ளீஸ் சிங்கோ, ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் யார் தெரியுமா? என்னடா இன்னும் இந்த டயலாக் வரலையேன்னு பார்த்தேன். இவர் என்ன இந்த ஏரியாவுல பெரிய கவுன்சிலரா? டேய் இதுதான் அந்த மிக்ஸ் ஆன் தி பீச்சா? அவங்க கதிரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார். என்ன சிங், அடுத்த வளவரோட ஜல்சாவா? வாட் ஜல்சா? வாடி மாமா, டென்ஷன் ஆகாத. யோ சிங்கே, 200 ரூபாய் கொடுத்தா உடனே விட்டுருவான். நிதி லஞ்சமா? ஆமாயா. யோ போலீஸ் சிங்கம் லஞ்சமா கேக்குறா? தப்புதான். நீங்க கேஸ் போடுறது தான் கரெக்ட் சார். அவங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன். என்ன தண்ணிங்களா காட்டுக்கு மாத்திடாதீங்க சார். இல்ல சார் ப்ளீஸ், என் கூட வாங்க. ஒரு நைட் ஜாலியா இருக்கலாம் பார்த்தா.
கம். ஏய் ரஞ்சித், அபியர் ஓகே, வீட வெஹிக்கிள் ஏதோ ஒரு கவர் வெஹிக்கிள் வா சரஞ்சி, வண்டி கொடுங்க. கதீஸ் கம்பாஸ் இருந்தது, மூவ் பண்ணு, மூவ் பண்ணு. டோன்ட் ஸ்டாப் தி வெஹிக்கிள். ஏறு, வண்டி இருந்தது, இருந்தா போ. கொஞ்ச நேரம் தான் என்னாச்சு? போயிட்டான், செத்த போயிட்டான். எத்தனை தடவை உன்னை வார்ன் பண்ணிருப்பேன் கேட்டியா? எதிர யாராவது சுட்டா போலீஸோ மிலிட்டரியோ முதல்ல பதுங்குவாங்க, அப்புறம் தான் சுடுவாங்க. ஆனா நாங்க கன் சத்தம் கேட்ட உடனே முன்னாடி பாஞ்சு புல்லட்ட நெஞ்சில வாங்கணும், அதான் எங்க வேலை. எஸ்பிஜியில் எழுதப்படாத சட்டம். பொறுப்பில்லாத விளையாடுத்துறதுனால எப்படி செத்து கிடக்கிறான் பாத்தியா? இல்ல கதிர், ஜோசப் மாதிரி சின்சியரான ஆபீசர்ஸ் இருக்கிற தைரியத்தில் தான் நீங்க எல்லாம் பயமே இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க. உழைக்கிற சம்பளம் வாங்குவாங்க, ஆனா சாகர சேர் சம்பளம் வாங்குறவங்க நாங்க. சாகலாம், ஆனா அப்படி அத்தை வயல நம்ம சாகக்கூடாது. Hello, Anjali. Hello. Hello. How is she doing, doctor? Good. Overall, radius is safe. Okay. Titanium plate fixed பண்ணிருக்கே. நாளைக்கே அவங்க வேலைக்கு போலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சீக்கிரமே சரி ஆயிடும். Don't worry. கதிர், பிரியா மார்ச்சரி வந்துட்டாங்க. நீ கொஞ்சம் வா. Come back. ஈவினிங் அட் செக் பண்ணுங்க. மேடம், போஸ்ட்மார்ட்டம் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. சீக்கிரம் முடி உளறி இருக்கிறான்.
நான் ரஞ்சித்தோட ஆளுன்னு ஜோசப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஜோசப் இதை உங்ககிட்ட சொல்லிட்டா என் லைஃப் முடிஞ்சிடும். எனக்கு வேற வழி தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல புல்லட் ஸ்மார்ட்னா நான் தான் சுட்டேன்னு தெரிஞ்சு எனக்கு வேறொரு விஷயத்துக்காக இந்த பூச்சியை நம்ம அக்ரிகல்ச்சர் லேப்ல ஆராய்ச்சி செஞ்சப்ப இது வெறும் பூச்சி இல்ல, ஏவுகணை விட எஃபெக்டிவான ஆயுதம்னு கண்டுபிடிச்சோம். Are you suggesting a bio-war? You can call it an entomological warfare. இந்த பூச்சிங்களை நல்ல பட்டினி போட்டு பாகிஸ்தான் போற குட்ஸ் ட்ரெயின்ல ரகசியமா அனுப்பி அதுவும் அறுவடை பண்ற நேரத்தில் திறந்து விட்டோம்னா ஒரே வாரத்தில் ஏக்கர் ஏக்கரா கோதுமையை சாப்பிட்டு ஏப்ப விட்டுரும். இப்படி ஒரு மூணு ஹார்வெஸ்டுக்கு இதையே ரிப்பீட் செஞ்சோம் வைங்க, அங்க அக்ரிகல்ச்சர் சுத்தமா அழிஞ்சிரும். ஃபுட் ஷார்டேஜ், அன்எம்ப்ளாய்மெண்ட்னு எல்லா பிரச்சனையும் வந்துடும். எக்கானமி சரிஞ்சிரும். அப்புறம் அவங்க நம்ம கிட்ட தான் பிச்சை எடுக்கணும். ஆமா, பூச்சிக்கு பார்டர் லைன் தெரியுமா என்ன? திரும்பி வந்து நம்ம விவசாய நிலத்தையும் அட்டாக் செஞ்சிடாதா? ஆண் பூச்சியையும் பெண் பூச்சியையும் செக்ரிகேட் பண்ணி தனியா பிரிச்சா ஆண் பூச்சியை மட்டும்தான் அனுப்பணும். இந்த பூச்சியோட ஆயுள் ஒரே வாரம் தான். ஆண் பெண் பூச்சிகளை ஒன்னா சேர்த்து அனுப்பிச்சா அதுங்க கூடி கூட்டம் நடத்தி பல மடங்கா பெருகி கொசு மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி காலத்துக்கு அழிக்க முடியாத சக்தி ஆயிடும். ஆனா அது இப்ப வேண்டாம். மிஸ்டர் மகாதேவ், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நோ நோ, ஐ அம் குட், ஐ அம் குட். இப்ப கேக்கல, தினமும் என்ன சாப்பிடுறீங்க? எல்லாரும் மாதிரி சோறு தானே, இல்ல பண்ணி எல்லாம் சாப்பிடுமே? அதுவான்னு கேட்டேன். தன் நாட்டிலே நடக்கிற ஊழலை மறைக்கிறதுக்காகவும் மக்களோட கவனத்தை திசை திருப்பி விடுறதுக்காகவும் பாகிஸ்தான் எப்ப கையில பிடிச்சிட்டு இருக்கிற ஆயுதம் இந்திய எதிர்ப்பு. அதேதான் நம்ம நாட்டிலே மக்களோட எதிர்ப்புணர்ச்சியை தூண்டிவிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாஸ்டி பொலிட்டிக்கல் கேம். பாகிஸ்தான் ஜனங்க எல்லாம் என்ன பாவையா செஞ்சாங்க? அவங்க திங்கற சோத்துல மண்ணை அள்ளி போடலாம்னு பிளான் சொல்றியே? நீ எல்லாம் பிணம் திண்ணி கழுகு மாதிரி ஒரு மரண வியாபாரி. நாளைக்கே பாகிஸ்தான் உனக்கு பணம் கொடுத்தா இதே பூஜைய இந்தியால விடவும் நீ தயங்க மாட்ட. நீ இல்லீகலா பல நாட்டுக்கு கெமிக்கல் வெப்பன் சப்ளை செஞ்சுட்டு இருக்கத பத்தி சிபிஐ ரகசியமா ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. உன் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல லைசன்ஸ் வயலேஷன்ஸ், டாக்ஸ் எவேஷன்ஸ் நிறைய எக்கனாமிக் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கத பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 24/7 you are being watched. அரசாங்கம் உனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க ரெடியாகுதுன்னு உனக்கு தெரியும் மகாதேவ்.
அதனால தானே என்ன முடிக்கிறதுக்கு டிடி ஃபங்க்ஷன் லண்டன் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் மகாதேவ். யூ மே கோ. உங்களுக்கு தனியா சொல்லணுமா சார், நீ எல்லாம் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு போடா வெளியில. Remote wipe is a security feature that allows a network administrator or device owner to send a command to a computing device and delete data. What remote wipe accomplishes can depend on the device, its specific operating system, and third party. Kadir, in the hard disk la eduthittu kodirviya. Alexa, what is IED? An improvised explosive device is a bomb constructed and deployed. ஆபீஸ் வீடுன ஒத்த இடத்துல பக் பண்ணிருக்காங்க. மாதேவ அரெஸ்ட் பண்ண உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இருங்க சார், அந்த ரஞ்சித்தோட ரூம் சிஸ்டம் கதிர் காப்பி பண்ணதா சொன்ன பென் டிரைவ் எல்லாமே எரிஞ்சிடுச்சே. எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? கண்ண கொடுங்க, எவிடன்ஸ் இல்லாம அவனை சுட்டு தள்ளுறேன். அவர் மேல கை வச்சா இந்திய பொருளாதாரத்து மேலே கை வைக்கிறதா அர்த்தம். ஷேர் மார்க்கெட், ஜிடிபி, எம்ப்ளாய்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளவு ஏன் சார்? நம்ம நாட்டோட கரன்சி வேல்யூவே பாதிக்கும். அப்புறம் என்ன மைத்துக்கு தான் இந்த பதவி? ஆக்சுவலா அந்த ஆள் தான் இந்த நாட்டை ஆள்றான். நான் சும்மா நூல்ல கட்டின பொம்மை மாதிரி இல்ல. தைரியம். இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கிய பங்கு வகிக்கும் மகான் கம்பெனிஸ் மீது அதிரடியாக பல்வேறு ரெய்ட் நடவடிக்கைகளை மத்திய அரசு ஏவி விட்டிருக்கிறது. இந்த சோதனைகளில் மகான் குழுமம் சட்டத்திற்கு புறம்பான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருப்பதாகவும் பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வரி ஏய்ப்பு, போலி ஆவணங்களின் மூலம் ஏற்றுமதி, காடுகள், விவசாய நிலங்களை போலி பத்திரங்கள் மூலம் தொழிற்சாலைகளுக்கான நிலமாக மாற்றுவது என ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான மகான் குழுமத்திற்கு இந்த ரெய்டுகள் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றன. சரிவியே கண்டிராத மகான் குழும பங்குகள் ரயில் நடந்த தகவல் பரவிய சில நிமிடங்களிலேயே கடும் சரிவை சந்தித்தது. மகாதேவோட ஆடிட்டர்ஸ் அப்ரூவர் மாதிரி இருக்காங்க. அது கப்பல் உழுந்த ஓட்ட மாதிரி. ஆனா எக்கனாமிக் சார், மிஸ்டர் மகாதேவ் இஸ் ஆன்லைன். அபி, அபிஷேக் சந்திரகாந்த் வர்மா. எங்க அப்பாவை நீ கொன்றுக்க கூடாது மகாதேவ், பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஐ அம் இன்னசென்ட். யாரோ ஒன்று மிஸ்கேட் பண்றாங்க. அப்பாவி, மகா அப்பாவி, எதுக்கு இந்த கால்? முடிச்சுக்கலாம். எனக்கு தஞ்சாவூர்ல 8 மைன்ஸ் ஃபுல் பர்மிட்டோட இருக்கு தோன்றதுக்கு. இருந்தாலும் நானே இறங்கி வரேன். நீ சொன்ன மாதிரியே எல்லா மைன்ஸையும் மூடுற. நீயே அனௌன்ஸ் பண்ணு, ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. ஓ, இமேஜ் உச்சத்துக்கு போகும். பதிலுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் நிறுத்து. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நானே கூப்பிடுறேன் சார். ஏன் சார் இந்த காம்ப்ரமைஸ்?
முன்னாடி பாய போற அம்பு முதல்ல பின்னாடி தான் போகுற ரவி. சார் புரியல. சீலிஃபெரா, இந்த தடவை ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டையும் சேர்த்து விட போறேன். ஆயிரம் பூச்சியை அழிக்கிறதுக்குள்ள லட்சமா கோடியா பெருகிடும். தஞ்சாவூர் மாவட்டத்துல விவசாயின்னு ஒரு ரூபாயா இருக்க மாட்டான். டோட்டல் டேமேஜ். என்ன ரீச் ஆயிட்டீங்களா? இன்னும் போற ஃபங்க்ஷனுக்கு வரவங்கள தாடி வச்சவங்கள மட்டும் செக் பண்ணாம க்ளீனா ஷேவ் பண்ணுங்க. மொட்டை அடிச்சு ஒருத்தனை விடாத. ஓகே ஓகே விவேக், பி கேர்ஃபுல். யா பித்ரி கமிங். ஜூம் ஆன் ஹிம். அவன் இன்ஃப்ராரெட் எல்இடி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான், அதான் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. விவேக் இன்ஃபார்ம் பண்ணு, அவன் எங்க போறான் ட்ராக் பண்ணிட்டே இரு. மச்சான், குடிஞ்சு குடிஞ்சு உடம்பு அப்படியே செட் ஆயிடுச்சு போல இருக்கு. இங்க வருக, தமிழ்நாட்டுக்கே பெரிய கௌரவம் சார். சந்திரகாந்த் வருமா? எது உங்க புண்ணியத்துல? நைஸ். வணக்கம்.
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். நடிகையா, எங்க அப்பாவை அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு அஞ்சலி செலுத்த சோகமா வந்த பாரு ஆஸ்கர் லெவல். ஹேவ் யூ ஃபர்கட்டன் அபி, எங்க அப்பா என்ன பாலிடிக்ஸ்ல வரவே விட மாட்டேங்கிறாரு. அவரை முடிச்சிருங்க அங்கிள்னு நீ தானே சொன்ன. வர்மா சார் எனக்கு தெய்வம் மாதிரி, நான் முடியாதுன்னு வேற யாரையோ வச்சு வர்மாவை முடிச்சு பிஎம் ஆயிட்டு என் மேல அநியாயமா பழிய போடுறான். உன்னை அரெஸ்ட் பண்ண கூட இப்படிதான் சொல்ல போற ரைட், கிரிமினல் கிங்கியா நீ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொழிலதிபர் திரு மகாதேவ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் என்னுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸ்லாம் ரெய்டு நடந்துச்சு. இந்த ரெய்ட்ஸ் மூலமா என் மகான் கம்பெனிஸ்க்கு பிரதமர் தர சான்றிதழ் கொடுத்துருக்காரு. எனக்கே தெரியாம என் கம்பெனியில் இருந்த சில தப்பானவங்களை அடையாளம் காட்டியிருக்காரு. ஐ மஸ்ட் தேங்க் யூ ஃபார் தட். என்னுடைய நிறுவனங்கள் எப்போதுமே மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய காத்து. பாரத பிரதமர் திரு அபிஷேக் வர்மா அவர்கள் சாரி சார், தெரியாம கைப்பற்றுச்சு. இதோ ஆன் பண்ணிடுறேன் சார். நாங்க கைப்பற்றிய நிலங்கள் யுவர் ஐடி எஸ்பிஜி ஃப்ரீக்வன்சி. விவேக் கண்ட்ரோல் ரூம்ல இருக்காரு, கம்யூனிகேட் பண்ண முடியல. கண்டினியூஸ் ஒரு ரிப்ளை. கண்ட்ரோல் ரூம் திரு அபிஷேக், கண்ட்ரோல் ரூம் விவேக். விவேக் கதிரியா, கம் இன். விவேக் கம் இன். ஹலோ, யாரு? சொல்றான்
ஆளுங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அவனை முடிச்சிட சொல்லிட்டேன். உனக்கு போன் நம்பர் என்ன? அவங்களுக்கு போன் பண்ணு. மை போன் சிக்னல் இல்ல, கேமரா எல்லாம் ஆன்ல இருக்கு. நம்பர் சொல்லு. 9444-00-00-7-1 9444-00-00-7-1. Hey, hey, no, no, stop, stop. Don't call. Yeah. Phone brother. Huh? Solai! Sitruva da! Uga! PM Sitruva! Stage la bomb ekirka. PM கிட்ட அஞ்சலி ஏதோ பேசும்போது நான் டயல் பண்ணேன், அப்போ நீ பதறல. ஆனால் மகாதீர் PM கிட்ட உட்காரும் போது வேண்டாங்கிற உண்மையை சொல்றான். சொல்லு பாம் எங்க இருக்கு? சொல்லு பாம் எங்க இருக்கு? பாம் அஞ்சலி கையில தான் வச்சிருக்கா. நீ இந்த நம்பர் கால் பண்ணா விடிச்சிடும். Come in B3. B1 to B3. Anjali took her back to Lennox and check pannina. Anjali, you're in the control room. You're in the back, check pannina. Hello. You're in the face. I have to be there. So, you're in the things. இந்த காவேரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய பகுதின்னு அறிவிக்கிறேன். இனிமே இங்க விவசாயத்தை தவிர வேற எதுக்குமே நிலத்தை தோண்ட அனுமதி கிடையாது. கது, what's happening here? நீ சொன்னே நான் அரஸ்ட் பண்ற மாதிரி கூட்டிட்டு வராங்க. சாரி அஞ்சலி, நீங்க ஆக்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். கன் பாயிண்ட்ல எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். யார் நீ? என்ன உளர்ற? சார், உங்க பேக் ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. அதுல பேப்பர் தவிர ஒண்ணும் இல்ல. நோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். பாம் அஞ்சலி கையில தான் வச்சிருக்கா. டைட்டானியம் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கே அவங்க வேலைக்கு போறாங்க. மதத்துக்காகவும் இனத்துக்காகவும் மட்டும்தான் தற்கொலை படைய மாறுவாங்களா கதிர்? பழி வாங்கறதுக்கும் மாறலாம். புரியல? அவளோட அப்பனை வீணா சாகடிச்சாரே வருமா, அதுக்கு பழி வாங்க ஹியூமன் பாமா மாற மாட்டாளா இவ? கதிர், அவனை நம்பாத. காஷ்மீர் வர்மா செத்த பாது வரைக்கும் கூடவே இருந்த இந்த அஞ்சலி பாம்பு வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைஸா விலகி எஸ்கேப் ஆனதை நீ கவனிக்கல கதிர்? எப்பவும் PM கூடவே நிக்கிற அஞ்சலி பாம் வெடிக்கிற நேரத்துல ஏன்டா விலகி போறான்? Revenge is a stronger emotion than anything else. சார், போலீஸ் கூப்பிட்டுமா? நோ. உங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால இங்கேயே இப்பவே ரெண்டு பேரும் சாவுங்க. டேய், நம்பர் என்ன சொன்னேன்? 9 ஹே No. 444. No. வெடிச்சிரு கதிர். 00. வெள கதிர் வெடிச்சிரு. நகராத, அவ பக்கத்துல இரு. Stay back. No. Stop it. 00. No. No, no. 7. வெள கதிர். டேய். 1. நான் சொன்னதெல்லாம் போய். She's innocent. இதுக்கு அஞ்சலிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. Switch on the phone. Off பண்ணு. நினைச்சிருந்தா ஒரு பர்சன் கூட உண்மையை பேச மாட்டேன்.
இந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ணிட்டு அஞ்சலி உள்ள இருக்கிற இம்ப்ளான்ட் பாம்பை சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் டேக் டு ஹாஸ்பிடல் ரைட் அவே யூ வில் பீ ஓகே எஸ் சார் விவேக் ஆர் யூ ஓகே விவேக் ஓகே தானே ஓகே டெல்டா பகுதியை காப்பாற்றுறதுக்காக முதல் கட்ட நடவடிக்கையா மகான் கம்பெனிஸோட அத்தனை சுரங்கங்களும் இன்னிலிருந்து மூடப்படும் என்னோட அரசாங்கத்துக்கு விவசாயமும் விஞ்ஞானமும் ரெண்டு கண்களா இருக்கும் நன்றி ஜெயம் ஒரு பர்சன் கூட உண்மை பேச மாட்டேன்னு கேட்டியே இப்ப சொல்லவா பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு ஆனா பிளான் பி மிஸ் ஆகாது உபியம் காருக்கு போறதுக்கு முன்னாடி finish hey solu enada plan b ha enna plan b kadir nee enakku marana bayatha kamichita ana ippo unda bayam poiduche nee inga irukra ovvoru secondum biyam oda uyiram kanda alvikitte irukke come on shoot me mudinja biyam kaapathu kadir biyam kitta po இவன நான் பாத்துக்கறேன் உயிரோ உயிர கிடக்கு உயிரோட வேடு விவேக் ட்ரெயின் பிளாஸ்ட் எப்படி நடந்துச்சு ரெடி இடியட்ஸ் What the hell are you doing here? என்னடா ஆச்சு ட்ரெயினுக்கு? இங்க நீயும் ஒன்னு புடுங்கல. என்னடா பண்றீங்க? இதுக்கு உனக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க கண்ணு முன்னாடி பிஎம் துடி துடிச்சு சாவ போறாரு. Come on, hurry up. டே கதர் பிளான் பீல பாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எங்கடா சுத்தி சுத்தி தேடுற? நீதான்டா பாமே. Are you okay? Stop your bloody stupid games. Stop it. Jacket remove பண்ணல longer than அகதால பட்டனை press பண்ணிடுவே. நீ சாக போற கதிர். தோத்து தோன்ற நினைப்போடவே சாவ. No! Kadir, enna kadir? What's happening? ஒரு உயிரை பலி கொடுத்தா தான் 100 உயிரை காப்பாத்த முடியும்னா அது தப்பு இல்ல என்ன இங்க ரெண்டு உயிர் அனிமுனுக்கு கெரிபியன் ஐலண்ட் கூட்டி போவேன் பார்த்தா கரும்பு கட்டல படுக்க போட்டிருக்க செல்லும் எங்க இருக்கிறோங்கிறத விட யாரோட இருக்கிறோங்கிறத முக்கியம் ஆனா நீ என்னோட இல்ல உன்னப்ப எங்கயோ அலையுது ஆமா கரும்பு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சாங்களான்னு ஒரு கவலை புண்ணாக்கு மூட்டை வந்துச்சான்னு தெரியல ஏன் அதுல புது பாஸ்போர்ட் கன் வருதா புது அசைன்மெண்டா நீ திருந்தவே மாட்டேன் பக்கத்துல ரோஜா பூ மூட்டை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது புண்ணாக்கு மூட்டை பத்தி பேசுற ரோஜா பூ மூட்டையா எனக்கு தெரிஞ்ச ஒரு புளி மூட்டை தானே பக்கத்துல இருக்கு அடிங்க இந்த பொண்ணு சரி சரம் 2 மினிட்ஸ் தரேன் அதுக்குள்ள ஒரு டுயட்
குயிலே 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 நெடிலே நெடிலே குழலே ஏலே விடலே விடலே ஊடலே தொடல தொடல தொடலே மேலே பாத்தில்ல என்னோடு உள்ள வந்தாலே பொய்யாலே குயிலே நெடிலே நெடிலே குழலே